அப்பா பி கேமர் வெல்கம் வெல்கம். டெக் ஜே அப்பா வெல்கம். சாகா ஹை, மாரா கிமி ஹை, காட்வின் ஹை, சாய் சரண் ஹை, சாப் வெல்கம் வெல்கம். அனக்கா, அரவிந்த், ஆகாஷ், அமித், முகமது, ஃபஸ்ட் லைக் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அலீம், நான் தான் செகண்ட், தேங்க்யூ. டெக் ஜே, வார் கிராஃப்ட் ஹாய், ஆர்டிஜி கிங் ஹாய், தருணே ஹாய், மிஸ்டர் டார்க் ஹாய், தல ஹாய் ஹாய். ஹாய், சரி சும்மா என்ன எப்படிலாக வந்தோன்னே பேக் ட்ராப் எதனா ஓடாதா? இது பேக் ட்ராப்ல பெருசாக ஓடலையே. வணக்கம் மக்களே, உங்களுக்கு எதனா லேக் ஆகுது? இல்லை இல்லை, கிட்ட என்ன கார் இருக்குதா? கார் இதெல்லாம் எனக்கே தெரியல. ஓ, அந்த சீட்டிங்க பக்கல முடி ஸ்பைக்ஸ் மண்ட யாவாப்பா? யோ டுக்குரு, யோ ஷேஷோ, சாரி பா, கொல்லி பாயோட வாய்ஸ் கேக்குது. தல்சி மணி, இது யா வாண்டி எடுக்கவே. ஐயா, ஆ வணா வணா, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ ஏதோ இருறீங்க. என்ன இவன் கூட சுத்துறீங்க? அவர்தான், அவர் கூட சுத்துனா தான் தங்கச்சி தருவாரு. யார் தங்கச்சி? ரஞ்சிதா. ரஞ்சிதா ஐயா? ம், அதுதான் ஏதோ இந்த அப்பாராவ பத்தி பேசுறானே சொல்றாங்க. நீ நாயா பரவல, என்ன இது ரெண்டே இருக்கு? மனசு ஒற்றுமையா இருந்தா போதும். யா உடம்ப முடியும் பாருங்க. என்ன லைட்டி நயா கொல்லிவாய்? கரெக்டர் நேம் என்ன? நயா கொல்லிவாய் கோவிந்தசாமி. வாளி விட்டு என்ன தூக்கிட்டல நீ மவனே? யோ, அது யாரும் தெரியுமா? யாரு? என் பேர் பால்வாக்கர். எதை வேணா வாத்துன போ, யாருக்கு தான் வேணா? சிரிப்பு பண்றையோ? யோ, நாங்களே வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருக்கோம். வேலை தேடிட்டு இருக்கோம் யா. நீ வேணா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்க. நீங்களும் தங்கச்சி வச்சு தான் கடை வாங்கணும் கேக்குறேன். அதுக்கு அப்புறம் அதெல்லாம் வேணாம். வரியா, ஜாயின் பண்றியா? நான் வேற சொல்லு. வேலை தேடுவோம் வா. நான் வேற வேலை தேடுவோம் யா. யோ சரி, எங்க யா வரே? கார் எடுத்து பால் தேடு. வாய்ஸ் எங்க? யோ உண்டையா? பனானா? பனானா வா. எங்க யா கார் எடுங்க? பேபி பால் வாக்கர் சார். சரி பால் வாக்கரா, சரி வா வாங்க. சரி கேமர் ஹாய், ஹாப்பி ஆனது கொல்றோம். லவ் யூ பரத் ப்ரோ, வெல்கம். ஹாப்பி ஆனது என்ன சொல்லுங்க? சரியா? ஓகே, குஞ்சுமணி எங்க போச்சுன்னு தெரியல. அந்த குஞ்சுமணி குஞ்சே இல்லையே. ஐயோ, சரி என்ன ஒரு ஃபார்மல் சட்டி டை எங்க போயிருக்கீங்க? நான் என்ன பண்ணோம், பீடிக்கு போயிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்றேன். பிராங்கா? உங்களை புடிச்சில உள்ள போட்டு பண்ணுங்க. ஆமா, எஸ்கேப் பண்ணிட்டோம். யோ, நான் மேரேஜ்ல இல்லையா? அதேதான். ஹாய் வில் ஸ்மித் சார், நீங்க தானே அது பீடிக்கு வந்தது? ஆமா, வணக்கம் சார், வணக்கம் சார். வில் ஸ்மிதா? இதையா போலீஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓ ஓகே. ஆ அதுக்கு தான் சார். எனக்கு ஏதாவது பிடிக்கு டிராப் கொடுக்கீங்களா? பிடிக்கு டிராப் சார்மா அளிக்குது. சரி வாங்க, வெயிட் பண்ணுங்க, ஒருத்தர் வருவாரு. ஓகே சார். அவர் துளசிமணி வந்துருவார். ம், துளசிமணியில வாழைப்பழம்.
வாழை பழமா நீங்க ரத்னவேல் பாண்டியன்ட்டு தானே சொன்னீங்க ரத்னவேல் பாண்டியன் சொன்னீங்க ரத்னவேல் பாண்டியன் போயிட்டாரு இப்போ வர போறது வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் அப்போ வணக்கம் ரோஹித் என்ன சிபி கேமர் வெல்கம் நாச்சி வாட் ஹேப்பிங் நானா எரிமலை மேல கை வைக்கிறியா நீங்க கொஞ்சலிப்பீங்களா ஐயா சுற்றாதீங்க ஐயா ஐயா அப்ப நீங்க கொஞ்சலிப்பீங்களா கொஞ்சலிப்பீங்களா சொல்லுங்க விடுப்பீங்களா அப்பா அப்பா எப்படி விடுப்பீங்களா என்ன துளசிமணி துளசிமணி போகறானே நான் ஷாரா குடுக்குறேன் அம்மா நீங்க அந்த போலீஸ் கார் ஐடி சொல்லுங்க अरे போலீஸ் கார் அரவான் கங்கிராஜுலேஷன் ஃபார் 3 கே வா थैंक यू सो मच ப்ரோ இப்பதி குமார் யோ ஹலோ சார் ஐயா ஓகே 31 ஓகே பா யோ இந்த செயின் நா மே ஐயா மண்டை பிரச்சனை அதுமே அதா செயின் எங்க வாங்குனே செயின் கள்ள தான் வாங்குனே என்ன அம்ஸ்டேயா அவளோ யோ அது புச்ச நம்ம நான் ஆர்டர் வந்து நம்ம போலாமா கிளம்பலாமா இன்டர்வியூ போலாம் வா என்ன இன்டர்வியூ உனக்கு இன்டர்வியூ வேணுமா வேணாமா என்ன இன்டர்வியூ எதுக்கு போறேன்னு சொல்றேன் ஏதா சும்மா ஜாப்க்கு ஏதா ட்ரை பண்ணுவோம் ஒரு மாங்க சொல்றேன் இப்போ நெக்ஸ்ட் கார்டில இருந்தா ஒரு மாங்க சொல்றேன் போறமா வா என்னைய கூட்டி போயா நான் ஜாப் ட்ரை பண்ணனும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆ சொல்லுங்க நம்ம மூணு பேரும் நல்ல பிசினஸ் மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டு காடிலசி போயிட்டு நாங்க வெளியூர்ல இருந்து வரோம் நாங்க பல்கா கார் வாங்குறோம் சரி எல்லா காரும் டெஸ்ட் டிரைவ் பண்ணோம் கையில அமௌண்ட் நிறைய இருக்கு பல்கா வாங்குறோம் சொல்லிட்டு கடைசில எல்லா காரும் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு காரா அப்படின்னு கலாய்ச்சிட்டு வருவோம் கடைசில வந்து ஃபன் பண்றோம்னு சொல்லிடுவோம் அப்படியே சொல்றாங்க அது வேலை கேவாதியா ஏயா அது வேணாம் அது வேணாம் வேலை கேப்போம் வேற ஏதாவது பண்ணுவோம் இல்ல இல்ல காவ அவங்க எடுத்து மோஸ்ட்லி குடுக்க மாட்டாங்க சோ அது வேலை கேப்பா யார யார பின்னாடி இந்த ஒட்டி கேக்குறவே யார் யார எலிமலை யோ இவன் யாருன்னா யோ பேர் சொல்லியா எம்பர்தா எரிமலை 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 இந்த எரிமலை எனக்கு தெரியும் யா யாரு போன ஊவுக்கு முந்தன ஊவு பழைய ஊவுல இருப்பான் பேர் தெரியல எரிமலை பேர் தெரியாது என்ன பேரு இது நான் 1 ரூபா குடுக்குறேன் தெரியும் யோ அப்போ யோ அதான் சொன்னல போன ஊர் கூட கிடையாது அதுக்கும் முந்தன ஊர்ல இருந்தவன் சொன்னா இல்லையா இவரா இருக்கா ஆ தெஞ்சிச்சு சார் நீங்க ஒரு ரூபா கொடுத்தீங்க இல்ல சார் அவர் ஒரு ரூபா கொடுத்த சார் தெரியும் அவர் பேரு இல்லல உருமா தான் கொடுக்கணும் பேர் சொல்ல மாட்டான் சார் சொல்றல சார் நீ உருமா கொடு சார் முதல்ல உள்ள தாலே எப்படி இருப்பா நேத்து நைட் பா ஆ பெரிய சம்பவம் யா எப்படி அட ஆமையா ப்ரோ பைக் டீலர்ஷிப் ஓபன் பண்ணீங்க பைக் டீலர்ஷிப் பா பாக்கலாம் பண்ணிட்டீங்க மூணு பேர் ஆமா யா மண்டையில அது கொட்டன்ற ஒரு ஒரு ஐட்டம் நல்லா தெரியும் வெளி உலகத்துல ரைட் அதெல்லாம் சொல்ல கூடாதியா யா மண்டையில சொன்னயா பைத்தியம் மண்டையில சொன்னா மண்டையோட போட்டும் அதுதயா இவர் காய் சொன்னாரியா அதெல்லாம் சொல்ல கூடாதியா இன்டர்வியூ போறீங்க அந்த கோட் ஷாப்ல போட்டு இரு இரு இன்னாத சொல்ல கூடாது இவ ஒரு பாத்த பேர் தெரியும் சொல்லலாம் அவனே நான் இது சொல்ல கூடாதா இது நான் இது குற்றம் சொல்றா
சும்மா 4000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. கவர்மெண்ட் சைடுல இருந்து பிரஷர் அதனால தான் தூக்கிட்டேன். எல்லாரையும் உன்னை மட்டும் இல்லை எல்லாரையும். சரி நீ எப்படி பிசினஸ் பாத்திரம் பாத்திரம் பாத்திரலாம். என்ன வாங்குவான் விக்க வேணும்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு இது பண்றியா நீ? பாத்திரலாம் இன்னைக்கு பாருடி உன் கடையில அதெல்லாம் ஒரு கடையே கிடையாது. பாத்துக்க ஒரு கார் வித்து காங்கலாம் இறங்கி செய்வோம். லாபமே வரலனாலும் கார் வாங்கி வைப்போம். பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறேன். முன்னே முன்னாடி ஒரு கார் வித்து காமியா. சொல்றேன் பெரிய விசிறு சின்ன விசிறு பெரிய க்ளோஸ் பண்ணச்சாலும் அவர்கிட்ட ரஞ்சித் தான் கொக்கிமணி தான் இருக்கு. எந்த தாவும் தானா அதையும் வித்துட்டு இதெல்லாம் பண்ணுவான். இல்ல அதை வச்சு கடையை பிக்கப் பண்ணி பாரு. அததான் அதை வச்சு தான் அந்த கடையை மறுபடியும் இங்க பில் பண்ணிடுறோம். ஆய் அந்த ஊர்ல அப்படி இந்த ஊர்ல வேற மாதிரி என்ன அது என்ன அப்படிதான் இல்ல உன் தங்கச்சி வச்சு பிசினஸ் பண்ணி அதை பத்தி பேசணும். சார் பாத்து ஓட்டுங்க சார். போட்டு ஜக்கவான் மெக்கவான் இஸ் நவ அவேலபிள் இன் போட்டு போடியா இப்போவே உன் கண்ணு முன்னாடி ஒரு காவ வித்து காமிக்கறியா? ஓகே வித்து காமியா. இதுயா நான் கடைய பத்தி என்ன நினைச்ச நீ? ஓ மை காட் ரோஹித் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் தி ஜிபே ப்ரோ. ஜி பிரேக் டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரோஹித் ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். என்ன ஒன்று இந்த ரோஹித் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி கமெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ மேம். ஏ புவனேஷ்கர் வெல்கம். ஹாய் ஹாய் வெல்கம். போடியா போடியா இன்னி எவன் வாங்குறான்னு பார்த்துறேன். எவனா இருந்தால் அவன் கொள்றேன் மோனை கொள்றியா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ கூப்பிடு கூடு கூப்பிடு கூடு கூப்பிடு கூடு 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 என் கடைக்கு வந்து கார் வாங்குவாங்கய்யா. அதை தான் பார்த்துக்க இந்த ஆமா இது நல்ல காவியா?
எவ்வளவு கேக்க போறீதா 20 க்கு வெச்சிரலாம் 20000 20 லட்சம் காவே 18 லட்சம் யா ஃபுல்லி அப்கிரேடட் சரி பாக்காதயா யோ நான் வெத்துறேன்யா சரி பார்க்கலாம் இந்த கார் நீ வெத்துறேன்யா வெத்துறலாம்யா புலி வெட்டி யோ புலி வெட்டி வா அக்கவுண்ட்ல இருந்து போடுயா வெல்கம் பாப்பா சபரிஷ் வெல்கம் தனுஷ்மலையோ உன் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இன்னொரு டே பண்ணல அவர் மேரிட்லாம் இல்லை ப்ரோ ஆமாம் இந்த கரெக்டாக சொன்னார் கிரேசி ரசாக் ப்ரோ ஹாய் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஹே காய்ஸ் வெல்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மேனா பார்த்துருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ணுங்க வாங்க வாங்க கெக்கவான் மேக்கவான் வாங்க இது யார் யா இதுதான் யோ இப்பவே வித்து காமிக்கவேன் யா இது யா சரி சரி இல்லை யோ எகிரியா யோ காலில் டைனேச்சர் சிம்பு பண்ணும் இங்கே வா இனியா மறுபடியும் யோ கொல்லி வாய் இது காவு தான் இந்த காவு நேம் தான் பென்டலி கண்ணுல பாத்துக்கியா பென்டலி பென்டலி கண்ணுல பென்டலி இல்ல இது இல்லையா பென்டலி உனக்கு அப்படி தான் புரியும் உனக்கு அப்படி சொன்னா தான் புரியும் கண்ணுல பாத்துக்கியா பாத்துக்க கண்ணுல இருக்கு சேல்ஸ்க்கு பாத்துக்க ஆமா சரிடி சரிடி இன்னைக்கு உன வியாபாரம் அத்த நான் பொங்க வைக்கிறேன் இருடி கே பாவியா இப்போ நெக்ஸ்ட் எடுக்க போற காவு இந்த கார்லாம் கண்ணில் பார்த்துக்க மாட்டேன் இருந்தாலும் காட்டுறேன் பார்த்துக்க இல்லை கண்ணில் பார்த்துக்க மாட்டேன் இருந்தாலும் இப்போ பார்த்துக்க இந்த கார் பேர் சார் மஸ்டாங் பழசு விண்டேஜ் கார் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் சாமி இந்த கார் வந்து மினி கூப்பர் என்ன பண்ண போறீங்க வாங்க சொல்லுங்க யோ கேக்குதா இந்த கார் பேர் தான் மினி கூப்பரியா ஓ மினி கூப்பர் கடையிலே உன்னால வாங்க முடிஞ்ச ஒரே கார் ஆஹா அதுதான் பாத்துக்க சரி சரி நாங்க கொஞ்சம் சீப் பிரைஸ் நோ நீ தள்ளி போ பாக்கியா ம் அட அவன ஏன் கூப்பிடுறீங்க யாரு ஆ கேக்குதா ம் இங்க பாருங்க கையில காசு நிறைய வச்சிருக்கீங்களோ எங்கிட்டயா என்கிட்ட வந்து 9 லட்சம் இருக்கு 9 லட்சம் சரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்மளே ஒரு ஆளை வர வைக்க போறோம் அவனை வர வச்சு அவனுக்கு காசு கொடுக்க போறோம் என்னன்னு யோ கேட்டுக்க இப்பவே இந்த பைக்கை வைக்கிறேன் சும்மா வைக்கிறேன் எனக்கு முன்னாடி நமக்கு லாபம் கிடையாது உங்களுக்கு தான் லாபம் அவங்க கம்பெனில ஒர்க் பண்றேன் ஐயா நான் எதுக்கு அவன் கூட இருக்கேன் ரஞ்சிதா அவளுக்காண்டி தான் எப்போ வெளியே இருப்பேன் ஹெல்ப் பண்ண முடியாது முதலாளிக்கு துரோகம் பண்ற மாதிரி ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் இது பண்றது Yeah.
யோ விட்டுடையா போய்டுவாயா விட்டுடுவாயா நாங்க சாங் உங்க பைக்க உள்ள வச்சிட்டேன் விட்டுடையா போய்டு வா ஐயா முடிஞ்சியா சே முடிஞ்சி போய்டு வா யோ சும்மா குட்டதுக்குலாம் சொல்ல கூடாது சும்மா இல்லையா பில் போட்டு வந்துட்டேன் சே நீ போய்டு சரி போய் மெயின் காஜ்ல நில்லு போ யோ பில் பில் காப்பி காமியா பில் காப்பி யோ சும்மா வாசில குத்திட்டு இப்படி பேசுறீங்க ஆ ஆ ஒரு நிமிஷம் என்னயா பண்ண போவே இல்ல இல்ல அது ஒரு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க யோ கிளவா இங்க வாவே ஜுலியா தீபாவளி எப்போ தீபாவளி எப்போ இங்க பாருங்க நிக்கிறத பாருங்க ஆ வாங்க சார் வெல்கம் வெல்கம் டு கேக்கவான் மெக்கவான் வாங்க சார் 4 லட்சத்துக்கு வண்டி 4 லட்சத்துக்கா ஓகே சார் வாங்க சார் கண்டிப்பா இருக்கு சார் இங்க வாங்க சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மினி கூப்பர் 2.5 லட்சம் தான் சார் சார் நான் மாத்திரம் 50000 க்கு தான் என் கண்ணு முன்னாடி வாங்குனா அதெல்லாம் போய் சார் நீங்க என்ன காஸ்ட் வந்து செக் பண்ணுங்க இங்க வந்து ஒரே ஒரு மெண்டல் மட்டும் இருக்கு இந்த குரூப்ல அது வந்து வேற வேற வந்து அந்த ஸ்பைக் பண்ண சோ ஏய் ஜெம்மியா தூக்கنا கஸ்டமர் மனசு தும்புதாலயா சார் இவர் கஸ்டமரா சார் நீங்க கஸ்டமரா சார் வந்து வாங்க பாத்தியா நம்ம கடைன்றது என்ன எங்க சாத்துக்கிட்டு போறீங்க என் பேரு ஏழுமலை ஓகே சார் காபி வாங்கலாமா நம்பாதீங்க உங்களுக்கு நல்லதுக்காக சொல்றேன் வாங்க சார் என்ன பட்ஜெட் போர்ஷ் எவ்வளவு ஆமா ஆமா தான் 20 லட்சம் தான் நிக்கணுமா ஓகே சார் வண்டில வண்டில ஏறுங்க சார் நீங்க தான் சார் ஏறணும் அப்படியே கொஞ்சம் வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க சார் என்ன சார் ஆச்சு இப்போ என்னால ஏவ முடியல ஓட வேன் லாக் பண்ணுங்க பண்ணிட்டோம் சார் ஆ ஏ பின்னாடி ரிவர்ஸ்ல போங்க சார் யோ நீ அந்த டீலிங் முடிச்சிட்டவியா நான் வரேன் ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா உங்க பேர் என்ன ஜான் ஜான் காரலாம் போய் ஜானே உங்க நல்லது காரணம் சொல்றேன் ஐயோ என்ன மேல வந்து விழுந்து என்னாச்சு ஓ மை காட் இருக்குற காரல இங்க வந்து செய்யா ஓ மை காட் பாத்தீங்களா இவன் கார் இவன் கடையில கார் வாங்குனா இப்படி தான் ஆகும் ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் மேலே கொல்லிவாதாயா அப்படியே ஓகே சார் தாங்க இதோ பச்சி இந்த குமரி காண்டம் சர்வர் ப்ரோ இந்த குமரி காண்டம் ஓகே ஹாய் மரட்டல் ரொம்ப நாள் கழிச்சு வரேன் சாரி ஆ இனிமேல் டெக்ல வர ஓகே சார் வெல்கம் ஹேவ் ஆக்சஸ் வெல்கம் மரட்டல் ப்ரோ சம் வர்க் அதா வர முடியல ஓகே பாஷா நோ ப்ராப்ளம் வர்க் பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது வரலாம் டோன்ட் பண்ணி thank you for the subscription hey guys thank you thanks for lovely comments lovely likes ku so please subscribe pannunga sir inga kadaila vaangna appo sir play la vandu idu panna paathinga illaya car la poi nadu idula poi adi parandu undide amma punniya madiyo nalla athila car vaangna kelinga sir innor kada irudhi vaangra nikran evlo anga romba cheap sir inga kadaiya vada enga irukku வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு குமார்னு ஒருத்தர் அவர் வந்துருவாரு நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்த எல்லா காருமே அவர்கிட்ட இருக்குது இவன் எவ்வளோ சொல்கிறானோ அதை மட்டும் கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம் சார் ஓகே உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன் டோன்ட் வரி திட்டு ப்ரைஸ் சார் இவன் அவன் சொல்கிறத மட்டும் நம்பிடாதீங்க ப்ரோ எம்ஆர் டிஎன்பிடி K
கிர புட்டு வெங்கினங்க புரியலே. ஹே சாம் பில்லிங், ஹாய் ப்ரோ, வெல்கம். அப்புறமா விசி வரேன்னு பேசலாம். ஓகேவா சார்? சார் உங்கள் நம்பர் மட்டும், சார் உங்கள் நம்பர் மட்டும், அட சார் உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க சார், நான் கால் பண்ணுறேன். இப்போ தீங்க 0460. ஆ நான் நோட் பண்ணிங்க சார், 0460. இருங்க சார் சார், அவங்களெல்லாம் வாங்கிடாதீங்க, கம்மியாக பார்த்துறேன். ஓகே, சும்மா வேலை மட்டும் கேளுங்க. பாருங்க வேலைமா, இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பாருங்க, நான் வந்து அவன் முன்னாடியே சொல்லுவேன் வேறு கடையில் பிஸ்னஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு. நீங்கள் அவன் 20 லட்சம்னு சொன்னான்னா நீங்கள் 2 லட்சத்துக்கு வண்டியை கேளுங்க. நான் இதே கார் 2 லட்சத்துக்கு நான் வாங்கி தரேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு சீப்பாக முடியும், சரிங்களா? ம், சரி. எனக்கு ஆனால் அதுக்கு பதில் எனக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். ஓகே, ஓகே, எவ்வளோ அது பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே, நான் அதான் நான் சொல்கிறேன். ஓகே சரி, நீங்கள் ரொம்ப கம்மியாக கேட்கணும், நான் அப்போ சொல்லுவேன் சரியா. ரொம்ப கம்மியாக 2 லட்சம், அவன் 20 லட்சம் சொன்னால் கூட நீங்கள் 2 லட்சம் தான் கேட்கணும். நான் இதே கார் 2 லட்சத்துக்கு நான் வாங்கி தரேன்னு நான் சொல்லிடுறேன். அவனை நான் வேறுபடுத்துவேன் அந்த டைம் உங்ககிட்ட மாட்டிருப்பான். ஓகே, ஓகேங்களா, நான் சீப்பாக பிடித்தரேன். கேடி பயன்றவன் அவன்கிட்ட தாராருங்க, உங்களுக்கு நல்லதுக்காக சொல்கிறேன். ஹலோ சார், சார் நீங்க? ஹலோ சார், பைக் வாங்க வந்தீங்களா சார், அங்க சீப்பா கிடைக்கும். எங்கயா இருக்கு? நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிடுறேன். இந்த கடையில வாங்காதீங்க சார், இந்த கடையில வாங்குனீங்கன்னா 70K. ஓடிட்டார் சார், ஓடிட்டார். ஆமா சார், அவர் இத பண்ணது சார். இல்ல ஷூட் பண்ணாதீங்க, ஓகே, வெயிட் பண்ணுங்க. அவர் அவர் வந்து பிட் பண்ணிட்டு இது பண்ணுங்க. என்னன்னு தெரியல. ஓ மை காட், என்ன ஆச்சு? துளசி மணி மேல வாரண்ட் இருக்கு, அதனால இப்ப வாழைப்பழமா தான் சுத்துறாரு. அப்படியா? ஓகே, அப்புறமா என்ன மீட் பண்ணது பாருங்க. ஓ மை காட் சார், கேக்குதா? ஆ கேக்குது சார், சொல்லுங்க. நீங்க உங்க பேர் என்ன சார்? என் பேர் கொல்லிவாய் சார். கொல்லிவாய்? ஆமா சார், சும்மா இங்க வந்து சார். நம்ம தெரிஞ்ச இவர் யாரு? யாரு திருட்டு மொழி முடிக்கிறாரு? இல்ல இல்ல சார், அவர் நம்ம தோஸ்தா. அவர் தான் புதுசா பைக் வாங்கணும்னு வந்தோம். அதான் துளசி மணி தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்து இப்போ தான் சார் போனா. ஓகே சரி, நீங்க வள்ளே ஊருக்கு இல்லையா? இப்போதான் பைக் எடுத்தான். துளசி மணி கடையாதியா? துளசி மணி வரல. எப்படி சார்? சார் வெயிட் பண்ணுங்க சார். நீ யாரு? ஐயா நான் வந்து இந்த ஆபீஸோட எம்ப்ளாய். சார் பிடி இன்டர்வியூ பண்ணாங்க. நான் வந்து புலிவெட்டி சித்தர். புலிவெட்டி சித்தர்? ஓ, நீங்க தான இப்ப வில் ஸ்மித் னு சொல்லிட்டாங்க. அது சும்மா அது டிவி நியூஸ் காண்டி, ஐ மீன் ஃபன் காண்டி வந்தோம். சரி சரி, ஓகே சார். அவங்க நீங்க எம்ப்ளாயின்றதால சொல்றேன். இங்க பிடிக்கு மெசேஜ் வந்து என்னன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க சார். எல்லாம் பிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க வர. ஸோ வந்துட்டு இது தலைநகர் ஒரு கன் டீலிங் நடக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன். கன் டீலிங்கா? ஓ மை காட் சார், அப்படி பண்ண வாய்ப்பு கிடையாது. அது நம்ம டெக்னர் மெக்கர்ல கன் டீலிங் போகுது, சீக்கிரமாக இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நம்பர், அது நம்பர் சொல்ல முடியுமா? சாம ப்ரீடி இன்ஃபார்மர் நம்பர்ல எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் அப்புறம் நீங்க இதை பண்றதுக்கா? ரொம்ப வேறபா கேக்குறீங்களே சார். இல்ல அப்படி வாய்ப்பு கிடையாது. நம்ம கடையில வந்து ஒண்ணு கார் அது தெரியுது. இல்லனா ஊர்ல இருக்க போலீஸ்லாம் இங்க வரதுக்கு என்ன சார் உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஐயா
நீங்க சொல்றீங்கல கண்டி இல்ல சரி அப்ப அப்ப நடந்துறதா சைரன் சவுண்ட் கேட்டு நான் இங்க இருக்க போறேன் சொல்லுங்க சைரன் சைரன் சவுண்ட் கேட்டு நான் ஏன் பயந்து ஓட போறேன் ஏன் பயந்து ஓடுறீங்க நான் ஓடலையே ஓடலையே ஓடனதா அதான் நான் ஓடல ஏனா வந்து இங்க கார் தான் விக்கிறோம் கண்ணெல்லாம் கடையில சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சிக்கல ரேடியோ சைலன்ஸ் நீங்க ஓடனால திரும்ப எங்க தான வரணும் துளசி மணி இங்க வரல ஐயா சோ சாமி நான் மந்தடியா மீச கூட வந்து இதோ நம்ம ஆபீஸ் ஐடி சர்வர் வச்சிருந்தானே இல்ல இல்ல அவரு கடையில ரைட் அடா நீ தான பா சொன்னே ஆமா சார் அவரு கூட மாரி வேஷல சுத்துறாரு போலீஸ் வாரண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆஹா வாய் பிள்ளை துளசி மணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் தெரியல சார் யோதா மாரி வேஷல நான் இவர கூட்டி போய் விசாரிங்க சார் ஐயா என் பேரு புலிவெட்டி சித்தரியா ஆமா சார் யூரோ அவரும் தான் அத சொன்னாங்க சார் அத வேல தேடலன்னு நிக்கறா அப்படி இப்படிங்க சார் தெரியல சார் இதோ என்னங்கனோ தெரியல சார் இதோ இருக்கு சந்தேகமா இருக்கு உங்களுக்கு ஆமா சார் புலிவெட்டி சித்தர் அவர்களே துளசி மணி தான் இப்ப கூப்பிட்டேன் ரைட் வருது எங்க இருக்கீங்க கேட்டேன் அதான் நான் ஓடிட்டேன் அப்படின்றாரு அதுக்கு அர்த்தம் என்ன ஓ மை காட் அதான் ஓடிட்டாரா என்னையா சொல்றீங்க அவர் ஏட்ட அப்படிதான் பேசினாரு உங்க கடையில ரைடு பண்ணிட்டு இருக்க நீங்க எங்கயா இருக்கன்ற அவட்டது கால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரம் இருக்கும் ஆளே காணோம் போறோம் ஆள் என்ன ஆளே ஒரு வாரம் பாருங்க போ அவர் இருக்க வாய்ப்பு இல்ல உங்களுக்கு வந்து ராங் இன்ஃபர்மேஷன் யாரோ கொடுத்திருக்காங்கயா இல்ல 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 மொத்தம் வந்து நாலஞ்சு கேஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மென்ட் கேஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க இன்னொரு லேபர் கேஸ் நல்ல பொண்ணு யாரு ஆமா சார் இங்க தான் வேலை செஞ்சிருந்தாங்க அவங்கள கொடுமைப்படுத்தி வேலையை விட்டு துரத்தி செட்டில்மெண்ட் கொடுக்கல ஐயா சம்பளம் கொடுக்கல அப்படி ஓ மை காட் அப்படி ஒரு கேஸ் இருக்கு சார் அவர் ஒரு லிஸ்ட் சார் உங்க கார் எத்தனை லிஸ்ட் வச்சிருக்கீங்களோ அத காட்டல ஒரு கம்ப்ளைன்ட் லிஸ்ட் அதிகமா இருக்கு ஓ மை காட் சார் அப்ப அவரை நீங்க கைது பண்ணீங்கனா இந்த காரை சீல் பண்ற லெவலுக்கு வந்துரும் நினைக்கிறேன் அப்படியா அம்மா சார் கடையா சீல் பண்ற அளவுக்கு வருது இல்லையா இது வந்து சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் ஐயா கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அந்த விலைக்கு தான் விக்கிறோம் மக்களுக்கு சார் அப்ப வாங்குறான் விக்கிறான் அவங்க கம்மியான ரேட் கிடையாதா நீங்க தானா அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டி நீங்க அங்க தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க மாறி வந்து இல்ல சார் கேக்குறான் வைக்கறான்னு கொட்டையத்துல போட்டுருக்கீங்களே கேக்குறான் நிக்கறான் இல்லையே சார் எனக்கு இன்னொரு டவுட் சார் இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களே இப்போ ஜென்மத்துக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியாது ஓ இல்ல சார் இப்போ இந்த கார் இங்க எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கார் அவரு இப்போ கூட நாலஞ்சு கஸ்டமர் வந்த ட்விட் போட்டார் பாத்தீங்களா ட்விட் பார்க்கல நீங்க ட்விட் பாருங்களே சார் ட்விட் பாருங்க பாத்தீங்களா இல்லையா என்ன போட்டுருக்கு கேக்குறானுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கமன் கலெக்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் பெட் பிரைஸ் செல்லிங் வெஹிக்கிள் வெஹிக்கிள் ஐயா வெஹிக்கிள் தான போட்டு கன்னா போட்டு நல்லா பாருங்க ஐயா இல்ல சார் இப்போ நீங்க வந்து உங்க தரப்பு இல்ல எனக்கு ஒரு சின்ன ஐடியா தான் தோணுது இது இது வந்து நீங்க உங்க விருப்பம் சார் என்னன்னா இப்போ இவர் இங்க நிக்கிறதுனால தான் இங்க வந்து போயிட்டு இருக்காரு சோ இங்க அவருக்கு போலீஸ் வந்தாலும் வரலனால அவருக்கு சேல் வந்து தான் இருக்குது நீங்க வந்து பொதுவா ஒரு ட்விட் போடுறீங்க ஏய் அவர்தான் கூப்பிடுறாரு வெயிட் பண்ணுங்க அப்படிங்களா கடையில ஆளே இல்லையா மொத்த டிபார்ட்மெண்ட் அங்கதான் சார் இருக்குது இல்ல சார் என்ன சார் ஏதாவது தப்பு பண்ணுங்கன்னா பண்ணுங்க ஐயா நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க ஐயா ஐயா நீ தான் என்ன மாதிரி இருக்க ஓ மை காட் தம்பி நீ உங்க பேர் என்ன டேமன் ஓ மை காட் என்ன மறந்துட்டியாப்பா என் தம்பியா ஆமா என் அண்ணையா நான் இங்க கூட மூணு வயசுல இருக்கும்போது மூக்கு வலிச்சிட்டே ஹலோ சார் துளசிமணி
அரே மெக்கானிக்கா ராயா பிரஷ்வா ஆமா சார் ஐஜி சார் ஐஜி சார் கேக்குதா சார் சார் ஆ கேக்குது கேக்குது கொஞ்சம் எகிரி குதிங்க எகிரியா சரி சார் கேக்குதா என்ன ஆச்சு ஒண்ணு சார் பள்ளி வா இந்த பக்கம் வாங்க இந்த பக்கமா அண்ணன் தம்பி யாரும் இல்லையா ஐயா இது தெரியதா சார் உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்குது ஏ அந்த அந்த ஸ்டேஷன் தெரியதா டாக்ஸி ஆ தெரியும் சார் அவரு நம்ம ஓட நம்ம தோஸ்ட் தான் பழைய சிட்டில பழைய ஊர்ல நான் இருப்பாரு அவரு எப்படி ஃபர்ன் நம்ம தோஸ்ட் ஆமாயா நான் தயாது தோஸ்ட் யாரும் இல்லாம இருக்கீங்கல சார் சார் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டீங்க ஐயா இந்த ஊர்ல அப்ளை பண்ண போலீஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க ஓ மை காட் சரி என்ன இது துளசி அதான் துளசி வந்தாரு அவருக்கு தான் நான் நம்ம ஏரியாலே ஒரு கடையை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆனால் செய்கிற வேலைலாம் வேற வேலை சார் அப்போ வந்து வந்த வண்டி தான் சார் துளசி பண்ணி நினைக்கிறேன் ஆமாம்மா ஊர்ல இல்லாத்தாலும் வர ஏய் யார் இது சார் சார் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் சொல்லுங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டுருங்க யாருன்னு கேட்குறான் மேக்கிறான்ல காரோ வாங்கினாலும் விற்றாலும் போலீஸ் கிட்ட வந்து இப்போ வாங்கவும் விற்கவும் கூடாது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுருங்க அப்படி மாறி நீங்கள் போ வண்டி அங்கே விற்றா போ கேட்குறான் மேக்கிறான்ல விற்றாலும் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்க நாளாகும் சார் இன்னாலும் ரொம்ப திட்டுப்பையன் சார் நிறைய பிசினஸ் பண்றான் போலக்குது இல்ல இது நிறைய ரிப்போர்ட் வருது அதுவும் பண்ண தெரியல பாருங்க ஓபனா பண்ணி அவ எனக்கு மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிற அளவுக்கு இருக்கு ஓ மை காட் ஆமா சார் அத சார் கடைய போடுனா யா ஓபனா அது கடைய போட்டா யாரு எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க ஆமா இல்ல சார் அவனுக்கு நீ இந்த மாதிரி ட்வீட் போட்டீங்கனா அவ சார் என் தொழில கை வைக்காதீங்க நான் வந்து சந்தெஞ்சிடறேன் ஓடி வருவான் சார் இல்லைன்னா உங்களை டபாய்ப்பான் அதுக்காக சொல்கிறேங்க வந்து வரட்டும் பார்க்கலாம் வாங்க அதிக நான் தனியாக பேசுவேன் அப்படியே வரலன்னா கொடுத்துட்டாங்க சார் இல்லை ஒன்று பண்ணுங்க இன்னைக்கு யாருமே இங்கே வண்டி வாங்கக்கூடாதுன்னு போட்டு விட்டுருங்க ஃபுல்லாக அப்படிதான் பாருங்க விடாதீங்க சார் இங்கே இருங்க இது யார் சார் இவர் யார் தெரியலையா வாங்க சார் நாங்க மூலிகை தண்ணி குடுக்குறோம் ஏய் ஜால்ரா அக்கா வெல்கம் வந்துட்டாங்க சார் ஊது சரிக்கு வரல உள்ள வாங்க சார் என்ன சார் நீங்க கடைக்கு வந்து ஏய் கேமா ஓகே சார் இந்த மூலிகை நல்லா பண்ணியா நல்லா பண்றீங்க சார் வெல்கம் வெல்கம் ஏ गाइस थैंक्स फॉर வாட்சிங் गाइस ப்ளீஸ் சார் இந்த இந்த சார் வாங்க சார் மூலிகை எடுத்துட்டேன் எங்க மால இல்ல மேல வந்து மிக்சர்ல அடிச்சு தரேன் சார் நேயா மிக்சர்ல அடிக்க போறா மூலிகை மூலிகை மூலிகையா ஆ பாத்தியா மூலிகை தண்ணி குடிக்கணும்யா ஏதோ சார் எடையும் எடமே ஒரு மார்க்கமா இருக்கு ஆமா சார் பாத்தியா ஏதோ ஐடி கலந்து குத்துறாதியா போலீஸ் புடிச்சின் போடுவாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏ அந்த ali இதல போட்றத பாத்தியா அந்த இலையை இதில் மிக்ஸ் பண்ணிடாத கேக்குதா கிரேட் வேலை பார்க்குறேன் குளிவாய் தேங்க்யூ தேங்க்யூ சும்மாதான் வாயாதான்னு சொல்லி மட்டும் போயில
யார் மெக்கானிக் இதுல? அவன்தான் போலீஸ் கேயில. உங்க பேர் என்னயா? அவன் மாதிரி போலீஸ் ரஜில போட பாக்குறான். சரி கூட மாசா போ. ஹாய் bro சிவாங்க ஐயா. வந்துட்டு வா. என் தம்பி கிட்ட சண்டை போட்டு வந்தனா அவன் பேர் அப்படிட்ட. என் தம்பி கிட்ட ஐயா. என்னங்க சார்? கப்பு சார். அது கப்பு இல்லாம சொப்பா அவருக்கு தெரியாதா? அவர் சாதா. அவர் சொப்புனா அவருக்கு தெரியாதா? யாரே சரியில்லையா அது? அவர் ஐடி வந்து சார் இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார் உங்க மைண்ட். சார் பாத்து சார் அவங்க குடி வச்சிட்டு நீங்க குடிங்க. என் மைண்ட் எப்பவே ஃப்ரெஷ்ஷா. ஆ ஐயா உங்க மைண்ட் ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னது இந்த மஞ்சளா இருக்கு? பாலு bro வரது அப்படிதான். இங்க பாரு ஒரு ஒரு மூலிகை. யா டைம் சார் வலி பண்ணிடுங்க பண்ணிடுவோம். உங்க பேரு கிளவா? நம்ம சீக்ரெட் ரெசிபி தயா. என்னக்கா மூலிகை அலாங் வித் வித்து என்ன தயா அலாங் வித் இவர் இன்னு போட்டாரு நினைக்கிறேன். அது வந்து சீக்ரெட் ரெசிபி இல்ல 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 அலாங் வித் சார் நீங்க யூரின் குடிக்கிறீங்க சார் அது ஊக்கறிக்கதா என்ன சார் ஐயோ சரி 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 சார் அதெல்லாம் இருக்கா சார் அது மூலிகை கசகதா செய்யும் அதாவது ரெண்டு நாளா உங்களை தேடிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் ஓகே செகண்ட் திங் இப்போ வந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல வந்துட்டு ஒரு புகார் இருக்கு உங்க கம்பெனி மேல சார் யாரு ஒரு இன்ஃபார்ம் வந்து கம்பெனி வந்து வெல் எஸ்டாப்லிஷ்டு டிசிப்ளின்ட் கம்பெனி சார் உங்களுக்கே தெரியாதது ஒண்ணும் இல்ல இங்க கம்பெனி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கே உதவி செய்வாங்க ஏய் கொல்லிவே அவர் பாருங்க அடிக்குற போஸ்ல போயிட்டாரு இது மேல ஏதாவது பேசுறாரு ஓகே சார் சார் அதாவது என்ன உங்க மேல ஒரு அலிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க கம்பெனி வெச்சிட்டு பேக்ரவுண்ட்ல இல்லீகல் பண்றீங்க இல்லீகல் டீலிங் பண்றீங்க நான் சொல்றேன் ஸ்ட்ரீம் முடிச்சு ஓ மை காட் கன் டீலிங் சார் இங்க ஏதாவது ஒரு கன் இருக்கா சார் எடுத்து காமிங்க சார் அதல அதெல்லாம் வந்து செக் பண்ணல தான் வந்திருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணுவோம் இடத்தை செக் பண்ணுவோம் நான் ஸ்ட்ரீம் முடிச்சு சொல்றேன் பட் அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூவா ஃபால்ஸா அது மட்டும் சொல்லுங்க சேலனா வாங்க ப்ரோ நான் உள்ள வாங்க அது எப்படி சார் நாங்க லீகல் கம்பெனி லீகலி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வந்து இல்லீகல் மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு என்ன ப்ரோ துளசி மணிய போட்டு மக்களுக்காக என்ன இடத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது இந்த பாருங்க அந்த துப்பாக்கி ரெண்டு வச்சிருக்கீங்க ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் என்னோட புக் படி தான் வாழ்வே அப்படினு இது அங்க பாத்தியா பெரிய பின்னாடி பாத்தியா சார் லைஃப்கான எல்லா ஒரு தத்துவங்களும் இதுல இருக்கு சார் எதுல அதுலயா உதவி செஞ்சு வண்டிகள் சார் இது black green color வண்டிகள் சார் red color வண்டிகள் இந்த மாதிரி கலர் வண்டிகள் சார் என்ன சார் திரும்ப மெசேஜ் அனுப்புறாங்க என்ன சார் நான் வரேன் போலீஸ் வந்த உடனே நீங்க ஐட்டத்தெல்லாம் பத்தி கீ விட்டுட்டீங்கன்னு ஓ மை காட் அதியா சார் மெசேஜ் அனுப்புறா தெரியலையா எல்லா அந்த இன்ஃபார்மர்ஸ் தான் உங்களை வந்து வார்ன் பண்ணிட்டு போய் அப்படியே உங்க கூட கருப்பாடு நினைக்கிறேன் ஆ கருப்பு கலர் ஆடு கூட ரெட் கலர் ஷூ போட்டுருக்கேன் ஷூ போட்டுருக்கா அதேதான் 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 சார் சார் உங்களை இவ்ளோ டிஸ்டர்ப பண்ணி வர வச்சதே இவனா சார் வேணா என்னோட போன் நம்பர் செக் பண்ணு நம்ம போன் நம்பர் சொல்லி வை சொல்லி வை அவரா சார் இவர தான் எனக்கு நல்லா தெரியும் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆஹா ஆமா சார் அப்ப உங்களுக்கு வந்த மெசேஜ்ல அப்படியே ஒரு கால் மெசேஜ் ஓகே ஓகே சுனாமி அலர்ட் எடுக்க மாட்டறா சார் அவங்கள வெளிய போட்டுறோம் எடுக்க மாட்டீங்க வேணாயா வேணாயா இல்ல இல்ல ரிங் அடிக்குது எடுக்க மாட்டறா அப்படி இந்த நம்பர் கிட்ட சொல்லுங்க நான் கால் பண்றேன் அந்த நம்பர் சொல்லுங்க சார் 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 இன்ஃபார்ம் நம்பர்லாம் கொடுக்க முடியாது
சரி சுனாமி ரொம்ப அர்ஜென்ட்டாமா ஓ அர்ஜென்ட்டா சார் ஆமா ஆமா ஓகே சார் அப்போ சுனாமிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நீங்க வாங்க சில விஷயங்கள கூடுதலா பேச வேண்டியிருக்கு ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் நான் வந்து இன்னைக்கு சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் ஹேவ் எ நைஸ் டே சார் சார் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்லா கார் வைக்கிறோம் அப்படிதானே கர்ப்பிணி பெண் படுத்து இருக்காரு வண்டிய விக்க விட மாட்டேன் விட மாட்டேன் கத்தும் கத்தவே மாட்டேங்குது இன்னைக்கு அப்ப விக்கவே கூடாதுன்னா பாத்தியா யோ செம்ம அழகா இருக்கேன் என் லென்ஸ்ல இது பாக்குறது நீ வந்து அப்படியே கோடி கோடியா வச்சிருப்ப உன்னை அடிச்சு கொண்டு உன் கோடியெல்லாம் நான் இது பண்ண போவேன் என்கிட்டயாவது காசு இருக்கும் ஆடா லூசு பையில உன்ட்ட காசே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பாடி ஒத்தும் இல்ல அதனாலதான் உன்னை இப்படி பண்ணேன் எங்கயா இந்த டெட் பாடி போற இடம் அதான் இங்க இருக்கு நீதான் இன்ஃபார்மர் ஐயா நானா நான் இல்லையே லைவ் டிலேலாம் இல்லை கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக தான் 5 seconds தான் டிலே இருக்குது 5 seconds நார்மல் டிலே தான் நார்மல் டிலே தான் இந்த மலையிலே இருக்க போகிறேன் ஐயா ஐயா என்ன அடிக்கிற பாவி ஐயா கண்ணை தொட ஐயா யோ இல்லையா கொஞ்சம் தள்ளிக்கா இவர் கண்ணை முடிக்காரு இந்த மலையிலே இறக்கி போறேன் ஆமாயா சுடாத சுடாத கால் வச்சு இடி சுடாத இடியா ஐடியா இருக்கு ஐடியா ஆ அது வேணாம் எரியட்டும் 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 ஞாபகத்துக்கே வரக்கூடாது சிரிக்கிறியா அண்ணே நீங்க பாருங்க நீ யோ வாயா போலாம் ஐயோ ஐயோ
என்னாச்சு கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒண்ணு இல்லையா. நான் இவன் என்ன பின்னாடி வந்து கொல்ல வரான்னு நான் அப்பயே பார்த்தேன். ஆனா நான் டெக்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அடிச்சுட்டேன். கொஞ்சம் அலர்ட்டா அதான் உடைய பிரச்சனை இல்லை. ஐடி உள்ளதான் அடிச்சப்பா. அதனால அந்த கொலை கேஸ் வேற இப்போ இவன் மேலே இருக்குது. ஆக்சுவலி கொலை கேஸு வேற, இப்போ சுனாமிக்கு அப்புறம் இந்த கொலை கேஸில் இவனை தூக்கி உள்ள பிடிச்சி போட்டாலும் போடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. இதுடி இன்னைக்கு ஒன்று விடுறது இல்லடி. நான் வந்து ஃபீனிக்ஸ் பருவ மாதிரி திரும்பி எழுந்து வந்து தாக்குவேன். வைஜிக்கு ஆஃபீஸ் பேச்சுமா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டால் போதும். இந்த மாதிரி உங்களை வந்து இவர் வந்து இது பண்ணிட்டாருன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ இது அதனால அப்போ வச்சு செஞ்சிடலாம். டீ சுண்ணாமி அலர்ட். இப்போ என்ன தெரியுமா டவுட் எனக்கு, வெளியே போகலாமா போகக்கூடாதா? அதுதான் எனக்கு இப்போ ரீஸ்பான் டைம் வந்துச்சுன்னா நான் ரீஸ்பான் ஆகிடுவேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸா இதான் ரீஸ்டார்ட்டுக்கு, இல்லை எப்படி இப்பயே போட்டுருவாங்களா? அப்பாராவா வந்து கேட்குறான் மேக்கிறானா? பொறுமையாக மூடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொத்து அவன் ஆஸ்தி எல்லாத்தையும் பிடுங்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அழிச்சிடணும். அவன் கையில் காசே இல்லாமல் சுற்றணும். அப்படி தான் அழிக்கணும். கேட்குறான் மேக்கிறானை சீன்லாம் வைக்கக்கூடாது. அவன் கையில் இருக்கிற சொத்து பணம் கிணம் காரு கீரு எல்லாத்தையும் அழிச்சிடணும். இவன் பண்ணுற டீலிங் கீலிங் எல்லாத்தையும் நம்ம வந்து சண்டை மூட்டி விட்டுருந்தோம். இவனுக்கு டீலிங்கே வராத மாதிரி அந்த டீலிங்கை நம்ம ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கணும். அவங்க கிட்டத்து ஒன்று ஒன்றா பறிக்கிறோம், எல்லாத்தையும் பறிச்சிடுறோம். கன்னு பிளாக் மணி அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பறிச்சுக்கிறோம். வாசிம் வியூஸ் ஹாய் வெல்கம் வாசிமே. வணக்கம் பிரவீன் ராஜே. தாத்தா எதுக்கு இருக்கு வர துளசி மணி மேலே கை வைக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். பாலா ப்ரோ இன்னும் வரல தெரியலையோ. டுக்குரு உன்னை கொல்ல போகிற பைத்தியம். ரீஸ்டார்ட்டுக்கு அவன் முடிச்சாவது என்னை கொண்டு இருக்கலாம் யார். ரீஸ்டார்ட் அப்போ போய் கொண்டு இருக்கிறேன். உன்னை கொல்ல போறையா டுக்குரு. இருடி உன்னை பழி வாங்குற. நீ முதல்ல ஒரு ரூபா சொல்லு பாப்போ. ஹீஸ் வாட்சிங் யுவர் லைவ். ஓ என் லைவா வாட்ச் பண்றானா? பாரியா உங்ககிட்ட இருந்து உன்னுடைய சொத்து பணம் புகழ் காசு உன்னுடைய பிளாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பிளாக் மணி இல்லீகல் ட்ரக்ஸ் கன் டீலிங் ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். என் கதைகள் எல்லாம் ஒண்ணு இல்லை. பட் கையில ஒரு பிஸ்டல் இருந்தது, ப்ளோ டச் வச்சிருந்தேன். என்னென்ன வச்சிருந்தேன்? பாரியா பாரியா செத்து போய் கிடக்குற நாகனி சாங் பிளீஸ். ஐயோ ஹாவி கேமிங்க என்ன கொலை வெறி உனக்கு. நாகின் 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 நாகின
சுச்சுவேஷன் யோசிக்கா. ஐயோ சார் ரீஸ்டார்ட் போட்டாங்க போல. ஆமாம் சார் ரீஸ்டார்ட். ஸோ சார் இதுக்கு தான் சொன்ன டுக்குரு. இப்போ இது கூட பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. டுக்குரு ரஞ்சிதாவ 1 ரூபீஸ்க்கு தரியாவா? தரேன் சார், உனக்கு கொஞ்ச நாள் வாங்க ரெகுலரா. வா ரவுடி. ஏன் கோடி பறக்க வேண்டிய இடம் வேண்டிய எவன் கோடி எவன் கோடிடா பறக்கோ. ஐயா இந்த வயசுக்குது நம்ம திடீர்னு டபுளாக கேட்குது. என்னாச்சு தெரியலையா? தேனே டிக்காசி தெரிலப்பா. வந்தால் ஒரு நாள் திடீர்னு ஆளை காணும். மேபி ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கோ. Thank you so much. Bro, game name சொல்லுங்க. என்ன கேம் நேம்? ஐயோ இந்த பிஜிஎம் சவுண்ட் கம்மி பண்ண மறந்துட்டையா? நான் பண்ணுறையா? இப்போ பண்ண முடியாது, இன்னும் கண்டிப்பாக அப்புறமா பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். வெல்கம் டு த ஸ்ட்ரீம் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மேலே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் இதோட அன்போடு பாஸ்வேர்டு பதிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ப்ளீஸ் த பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட்டுக்கு. 30 மோர் சப்ஸ்கிரைபர் டு ரீச் 3K திங்க் ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒருவேளை 30 பேர் புது மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துளசி மணி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுற ஹேஸ்ட் பண்ணுங்கள். ஆ பண்ணிவிடுவோம், துளசி மணி தானே பண்ணிவிடுவோம். கூடிய சீக்கிரத்தில் ஆர்ஜே கேமிங் ஹாய் வெல்கம், டோனி ஹாய். மலேசியா லாக்டவுன் தான் இருங்க. அப்புறம் இல்லை கக்காசிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சா? அவன் ஸ்கூல் தான் போயிட்டுருக்கான். ம், பட்டாசுக்கிட்ட இப்போ கண்டில் தலை அப்படியா என்ன? இது எப்போ இது தெரியாது. சரி அம்மாங்க சொல்லாடுவோமா? சரூர் எப்போ மறுபடியும் வருதுன்னு தெரியல. ஏன் டபுள் ஆக்கி இது ஓபன் பண்ணால் டபுள் ஆக்கி இது போல அம்மாங்கஸ். ஓகே அம்மாங்க சொல்ல விடுவோமா? அது வரைக்கும் ஐயோ நம்மளுடைய டிஸ்கார்டில் தான் இருக்கிறேன். யாரெல்லாம் அம்மாங்க வரீங்களோ டிஸ்கார்டில் பேசணும், அப்படியே வாங்க. ஓகே ஏன்னா அம்மாங்க அப்டேட் அப்டேட் எதுனா ஆகுதா? ம், இல்லை ப்ரோ டுடே கூட 1200க்கு. ஓகே கேஸ் ப்ரோ, அதனால லாக்டவுனில் தான் இருக்குங்க. ஓ அப்படியா என்ன? ஓகே இப்போ கேம் பண்ணுங்க. அந்த கேம் ப்ரோ எந்த கேமு? மல்டி பிளேயர் இல்லாச்சும் எதாவது போடலாம். அட்வென்ச்சர்ஸ் கேமா? அதெல்லாம் எதுவும் இல்லையே ப்ரோ எங்கிட்ட. நான் R6 விளாடுவேன்,
ஆனால் ஆர் சிக்ஸ்லாம் அவங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரில. என்ன அபி சவுண்டு சரிண்ணா அம்மாங்க சொல்லலாமா? ம் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே வா அப்படியே அம்மாங்க போகலாம். யாருன்னா ரூம் கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது கிராக்டா இல்லை என்ன வச்சிருக்கீங்க? நான் பெய்டு. அதில் தான் அப்டேட் கீது தெரில. சரி வாங்க இப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரில. ஆமாம் இப்போ ஒரு அப்டேட் ஏதாவது ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி தெரியல பாப்போம் மேட்ச் ஆகுதான்ட்டு. மேட்ச் ஆகும். ஆர் சிக்ஸ் கிங் விளையாடுறேன் அதெல்லாம் இல்லையா? ஆர் சிக்ஸ் ப்ளே பண்ணால் ஃப்ரேம் ட்ராப் ஆகும், அதனால தான் நான் லைவ் போடல. இல்லைனா ஆர் சிக்ஸ் போடுவேன். அக்கா மகளே ரிங்டூன் நீ ஹோஸ்ட் பண்ணு. இல்லை வேறு யாருனா அப்படியா ரிங்டூன் ஒர்க்காக இல்லையாண்ணே? ஓகே கோட் சொல்கிறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ம் போடியா விளையாடுவோம். டிஸ்கார்டு வரட்டுமா? வரலாம் பரத்து. கோட் தோ இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் க்ரியேட் பண்ணல, க்ரியேட் பண்ணுறோன்னு கோட் சொல்கிறேன். வாங்க சர்வர் ரீஸ்டார்ட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு மேட்சை போட்டு அப்புறம் நம்ம உள்ளே போயிடுவோம். ஆமாம் கோடு வந்து ஒய்டிகே ஒய்டிகே ஓயுஎஃப் ஓயுஎஃப் ஓகே. என்ன சார் ஒரு ஏசியா? ஏசியா தானே போட்டா? ஏசியா 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 தான். ஆ ஓகே 50 பிங். ஓ சரி இப்போ சரியா ஒய்டிகே ஓயுஎஃப் ஒய் ஒய்டிகே ஓயுஎஃப் என்னையா அது? குட்டியாக ஒன்று வந்துருக்குது, தலைக்கு மேலே ஒன்று வச்சிருக்கிற. யோ யார் யார் இருந்தம்மானது? மல்லையா ஆண்டி? மல்லு ஆண்டி தான் இந்தாலு. யோ மல்லுக்கு யூ தானே வரும், ஆண்டி ஏ யூஎன்டி ஒய் தானே வரும். யாரு அது? அந்த ஸ்பெல்லிங் தெரியாத ஆண்டி அது. எம்ஏஎல்எல்யூ ஏயுஎன்டி ஒய். என்ன ப்ரோ வெர்டல் ப்ரோ? வணக்கம் பரத். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பரத். ஓகே சும்மா கொண்டு வரோம், இன்னும் ஒரு 4 ஸ்லாட் இருக்கு. வாங்க யாருனா. இல்லை ப்ரோ பேசணும் தான் வந்தோம் ப்ரோ. நீங்கள் பாருங்கள் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. ம் பேசுவோம், உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தாலும் கேளுங்க மக்களே, அப்படியே பேசுவோம். ஜாலியாக பேசிக்கிட்டே விளாடுவோம், நோ ப்ராப்ளம். சத்தியமா சொல்றா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா என்ன ஆஹா டாய் முட்டை குஸ்கா பாட்டு பையில ஒயிட் லிஸ்ட்டாக இருந்தான் ஒன்றுவா. இது என்ன ஒயிட் லிஸ்ட்டு? ம் ஃபால் காய்ஸ் கிராக்கா? என்கிட்ட ஃபால் காய்ஸ் பெய்டு தான் இருக்குது, கிராக் இல்லை. அது விளையாட முடியுமான்னு தெரில. எனக்கு ஃபால் காய்ஸ் அவ்வளோ தெரியாது, பாலா ப்ரோ விளையாடு. இன்னும் 3 மோர் ஸ்லாட் காய்ஸ், யாருனா வர தந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும், YDKOUF அதுதான் கோடு. மேரேஜ் ஐயோ அது முடியவே இல்லைன்ற, முடிஞ்சுதாவா கொன்று உங்களை கிரி பட்டு பயில. ஒன்று கொள்ற இருடி முட்டை குஸ்கா முட்டை குச்சிக்கா குச்சி குச்சி குச்சிக்கா முட்டை குச்சிக்கா இந்த கிரி பையன்தான் முட்டை குச்சிக்கா குச்சி குச்சி குச்சிக்கா முட்டை குச்சிக்கா. தட்டி மோஸ் அப் த்ரீ கிகாய்ஸ் ஹூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பார்த்துருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பார்க்க பார்த்து பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க. 2 மோர் ஸ்லாட் அவைலபிள், ஸோ ப்ளீஸ் ஜாயின் YDKOUF. தட்ஸ் கூட் ஐ மீன் ப்ரோ. ஓகே சார் அத்து டூயிங் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் மிரட்டை சொல் நேமே அருண். ஆஹா அந்த 4வது வயடு அபி உன்னை கொன்றுவேன்.
அவன இங்க இருந்து நான் டெக்ஸ்ட் அனுப்புறேன். ஓ மை காட், அரவிந்த் லெஃப்ட் தி கேம். ரால 50 எம்எஸ் வருது. சந்தோஷம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடு. எத்தனை இம்போஸ்டர்? ரெண்டு இம்போஸ்டரா? ரெண்டு. ஓகே. அதான் டாஸ்க் எல்லாம் எத்தனை வைக்கிறது எனக்கு தெரியல அது. சரி, சும்மா அதெல்லாம் வச்சு விடு, போதும், பார்த்துக்கலாம். கொஞ்சம் டாஸ்க் நிறைய இருக்கிற மாதிரி வச்சு விடு. நிறையாவா? ஒரு எவ்வளோ டாஸ்க் இருக்கும் மினிமம்? நிறையானா வைக்கலாம், மூணு தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, ஷார்ட் டாஸ்க்னா அஞ்சு வைக்க முடியுது, லாங் டாஸ்க்னா மூணு வைக்க முடியுது. சரி, ஏதோ ஒன்று எனக்கு தெரில இது எப்படின்னு. ஏதோ வச்சிருக்கேன், பாப்போம். ஓகே காய்ஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இது, புது மேப்பா? என்ன வேற மேப்? ஓகே, அதுக்குள்ளயா? அதுக்குள்ள போட்டுக்கல. மூணு பேர். ஓ மை காட், யோ கோல்ட் டவுன் டைம் தான் இல்லையா? யோ, அதுக்குள்ள மூணு பேர் கொண்டு வச்சிருக்காங்க. ஏய், கோல்ட் டவுன் டைம் செக் பண்ணல நானே. சரி, விரட்டல் ப்ரோ. வள்ளாண்டி கிடோ, இவங்க எல்லாம் பேஸ்ல இருந்தாங்கயா? பேஸ்ல யார் யார் இருந்தது? பேஸ்ல இப்பதான் ரிட்டர்ன் வரும்போது தான் மூணு பேரும் பார்த்தேன். யாரு பார்த்தது? நான் தான். ஆக்ஸ் இவரே எனக்கு இது போட்டு ரிப்பேர் பண்ணிருப்பாராம். நானேவா? ஏ, என்ன பார்த்தது? நான் வரும்போது யோ என்ன பார்த்தாரு? யோ, இப்பதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள கொண்டுட்டேன். அவன் போயிட்டாரா? ஐயே, நான் பார்க்கும்போது அவர் தான் கொண்டாடுங்க. எப்படியா மூணு பேர் அதுக்குள்ள? அதான் பாவீங்களா? போயிருக்கு. நம்ம இது விளையாடிட்டு இருக்கோம் நாளைக்கு. ஆமாங்க, ஏன்னா இதுதான் எல்லாரும் கையிலயே இருக்கு, அதனால. இன்னொருத்தர் யாரு இந்த இல்லை, ஒருவேளை பாட்டு பையனா இருப்பானோ? இல்லை, சரண் யாரு? பாவி பசங்க இப்படி போட்டாங்களப்பா. ஏன் இந்த ப்ளூ இப்படி அப்படின்னு சுற்றினுங்கிறான்? ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போட்டாருங்கப்பா. என்ன ஆடா இது? டெட் பாடி ஃபோன் தான். நீங்கள் ரெண்டாவது டைம் நீங்களே ரிப்போர்ட் பண்ணுறீங்க. சரி, பாடி எந்த இடத்துல இருந்துச்சு ப்ரோ? எனக்கு அது இந்த இடம் பேர் தெரியலையே. அந்த லாஸ்ட்ல என்ன ஓபன் ஆகி உள்ள போனேன். நல்ல க்ரூமேட்ஸ். ஓபனையா கதவு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. சிட்டி இஸ் பேக். ஆ, ஓகே, இந்த போயிடலாம். இன்னொரு ஒரு கேம் ஆடிட்டு போயிடுவோம். ஆமாங்க சார். அப்ப அவங்க யாராவது கிராஷ் பண்ணாங்களா? இல்ல, அங்க யாருமே இல்ல. நான் அப்பதான் மேல இருந்து கீழ வரேன். ரெண்டு பாரி இருந்துது. எனக்கு இந்த மேப் வர ஃபுல்லா தெரியாது. எனக்கு இந்த என்ன இடம்னு சொல்லவும் தெரியல. பிளாக்
சரி ஓகே ப்ரோ, நீங்க எனக்கு நீங்க தான் ரெண்டாவது டைம் ரிப்போர்ட் பண்றீங்க, மேபி நீங்களே கீழ போறீங்க. நான் தான் பாக்குறேன் தான நான். நான் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லையே ப்ரோ, ரெண்டு டைம் நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க அதனால மேபி நீங்களா கூட இருக்கலாம்ல. நான் உங்களுக்கு ரிப்போர்ட் இது ஓட் பண்றேன். நீங்க ஓட் போடுங்க. பார்க்கலாம். ஜாக் ஓட்டு போடுங்க. எஜெக்டட். எப்படி ப்ரோ அதுக்குள்ள போன வேற பாட்டீங்க கூல் டவுன் ஆயிட்டீங்க? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டது ஐயோ அவர்தான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேரை கொண்டு வச்சிருந்தாரு. சரியா இது மாத்திடுங்க கூல் டவுன் டைமிங். ஆ டிஃபால்ட்ல 45 மாத்திட்டே கூல் டவுன் டைம். புதுசா லாங் டாஸ்க் ரெண்டு இல்ல. ஆமா மேப் பழைய மேப் வேங்க. இந்த மேப் ஒண்ணுமே தெரியல. ஆமா நார்மல் மேப் போறோம். இது வந்துச்சியா? ஆ அது வர வர டேபிள் இல்ல போய் கிரியேட் பண்ணோம். ஒரு கேம் ஆட்டு சிட்டிக்கு வரேன். இந்த இந்த மேப்ல போய் வந்துறோம். ஆ லாங் டாஸ்க் மட்டும் கொடுத்து போடுறோம். ஓகே சகா பை. ப்ரோ நான் வரலாமா? ஏ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா ஹவ் டு ஜாயின் வாய்ஸ் சாட்டா சும்மா ஜாயின் பண்ணிக்கலாம் சரத். அப்படியே டிஸ்கஸ் வாங்க யார் வேணா நான் ஸ்லாட் இருக்கு வாங்க. ஆமா சரியா இல்லையா? யார் சவுண்ட் அது? அவர் வீட்ல நம்ம மட்டும் ஒரு வேல பாத்தீங்களா? ஆமா வேற மறுபடியும் இன்வைட் பண்ணு. ஓகே வேற சரி நீங்க வேற வேற மேப் போட்டு இன்வைட் பண்றேன். சரி சரி ஓகே. எந்த மேப் தெரியலையா? புது மேப் ஓகே நினைக்கிறேன். டாஸ்க் 2 ஷார்ட் டாஸ்க் 3 அது அப்படியே இல்ல. ஐயோ இதையே நாம ஒழுங்கா பண்ண மாட்டோம். அப்படி இருந்தா தான் டக்குன்னு முடியாது. இல்லன்னா டக்குன்னு முடிச்சிட்டு போறேன். நிரட்டல் ப்ரோ. ஆ சொல்லுப்பா ப்ரோ. நான் தான் ப்ரோ டெக்ஜே. இவ்ளோ வைக்காதயா. 3 ஷார்ட் டாஸ்க். ஆ நிரட்டல் ப்ரோ நான் தான் ப்ரோ டெக். ஏ போடுறோம் யா போடு. ஓ நிரட்டல் ப்ரோ நான் டெக்ஜே. எது ஜே? ஜி என் எஃப். மிரட்டல் ப்ரோ. யோ இன் கேம்ல எப்படியா பேசுறது? இன் கேம்ல பேச முடியாது. இன் கேம்ல வாய்ஸ் சேட் கிடையாது ப்ரோ. அப்ப எப்படி இன் கேம்ல வாய்ஸ் சேட் இல்ல ப்ரோ? டிஸ்கார்ட் தான் நினைக்கிறேன். நான் டிஸ்கார்ட்ல ஜாயின் ஆயிருக்கேன் ப்ரோ. என்ன பேர்? நான் டிஸ்கார்ட்ல இருக்கேன். டெக் ஜே இருக்கியா? டெக் ஜே ப்ரோ. கோட் சொல்லுங்க. எஸ் ஜி ஐயோ ஃபுல்லா இருக்குதே. ஸ்லாட் ஃபுல்லா இருக்கு ப்ரோ. என்ன சர்வர்? ஏசியா. அடுத்தது என்ன இந்த பக்கம் எப்படி போறதுன்னு தெரியலயோ. ஒண்ணுமே புரியல எப்படி போறது. நானும் சுத்தி சுத்தி போயினுங்க.
ஐயோ என்ன இது என்ன இது ஆனா நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நீங்க இல்லையே நான் ஒரு பேசலினா எதுவே பண்ண முடியாது. ஓகே நான் சொன்ன வேண்டிய சொல்லிறேன் குரூப் அவுட்ஸ் வந்து இல்ல கன்ஃபார்ம். ஏனா அவர் வந்து மெட் இதுல வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுனாரு. அவரது நான் பார்த்துட்டேன். ஓகே. சோ சட் ஐ காண்ட் ஜாயின் டிஸ்கார்ட். டைப் பண்ணி சொல்லுறியா? நான் டைப் பண்ணிட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். காண்ட் ஜாயின் டிஸ்கார்ட். பாலாஜி நீயா டிஸ்கார்ட்ங்கறீங்களேப்பா? நான் அவ்வளோ தான் சும்மா இந்த மேட்சோட கிளம்புறேன். நம்ம வேணாலும் பண்ணலாம், முடிச்சுட்டு ஒரு நாள் ஆடுவோம். ஓகே ஒரு நாள் முடி பண்ணுங்க. ஒரு ஒன் ஹவர் ஆமாங்க தெரியல எனக்கு என்னனே தெரியல. அப்போ சும்மா சரி சரி இருக்கான். ம் எனக்கு அதனால அது வரைக்கும் இது போட்டு விட்டுறேன். ஓகே சஞ்சய் போயிடலாம். ஆமா சீக்கிரம் போலாம். ஸ்லாட் பேசாம இருந்தா விளையாடவே முடியாதுயா. ஏனா அவங்க சொல்லணும்யா ஏதாவது. அவங்க சொன்னாதான் இப்போ ஒரு குத்திங்க மேல பாயிண்டே போவும். அப்படி இல்ல அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனா இப்போ எந்த இடத்துல பாடி இருந்துச்சு கூட நமக்கு தெரியல. அப்படிங்கற போது என்ன லாஸ்ட் மட் இவர் மேல பண்ணிருக்காரு. நம்ம டைப் ஆட் பண்ண சொல்லி இருக்கோம். ஹாஷ் மட்டும் Black மேல போட்டுட்டாரு. இங்க இருந்து தான் தேடி எட போறானே தெரியல. இதுதான் ஏதோ பார்த்துன்னு இருந்தேன். இது என்ன பண்ணும்? ஓ நைஸ் நல்லா இருக்கு இந்த ஜாப். என்ன இது? ஓ நல்லா இருக்கு புது ஜாப்ஸ் போல. த்ராம்பார் ப்ளூ யாரை போடலான்னு போடு தப்பு ஸ்தம்பா. யாரை போடு சரத்து ஆவாக்ஸ் எல்லாரையும் போட்டானுங்களே. என்ன ரெண்டு பேர் அவுட்டா? இப்போ இல்லை ஒருத்தவர் வெளில போனார். ஹாவாக் சப்போர்ட் என்னாரு போட்டுட்டா இவர் ஜாக் அவங்க பாடி. ஏய் ஆவா இல்ல எல்லாம் ஈஸி வாஸ் வே டு லைட் ட்ரஸ்ட் மீ டோன்ட் ட்ரஸ்ட். போயிரு போயிரு உங்க இப்ப போயிரு உள்ள போயிரு ஜாக். நீ ஒரு ஜாக் சொல்றாரு ட்ரஸ்ட் மீங்கறது அது என்னமா கமெண்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கு. யார ரெக்கார்டிங் ஈஸியா கொண்டுறா நீ நம்மள ஓட் போட்டா இருப்பா அவரு. யாருக்கு ஜாக் ப்ரோ? ஜாக் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ரெண்டு பேர் ஓட்டு போட்டாங்க எதுவுமே பேசாம. அப்படியா அதுக்கு தான் போட்டிருக்காரு. யூ வாட்சிங் லைவ் அந்த சீட்டிங் சீட்டர். அடா போங்கப்பா. ஏய் நான் ஸ்கிப் பண்றேன். ஜாக் சயானுக்கு தான் போட்டுருக்காடா தெரியல. எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஸ்கிப் பண்றேன். நான் அவ்வளவு ட்ரை பண்றேன். வெளிய தூக்கி போட்டுச்சா. சோ சார் சீட்டர் சீட்டர்னு இருக்காங்க சார். ஏய் பிரியதர்ஷன் வெல்கம். ஹாய் டெக் ஜே சொல்லு. டெக் ஜே எனக்கு பாடி நீ என்ன பண்ண? சா பாடி சோடா. ம் வாட் ஆர் யூ டுட் என்ன பண்ணிட்டு இருந்த? பாடி அந்த ஒரு சதி பார்த்துட்டு இருந்த. ஜாக் கார் வந்து சித்தார்த் போடுயா. யாரு பண்ணோம்?
நான் பாடி சொல்ல நான் ஸ்கை ப்ளூ மேல போட்டேன் எனக்கு தெரியல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நீ அனுப்பிட்டீங்க பாரு ரெண்டு இம்போஸ்டர் உள்ள தான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க ஏதோ வேலை இருக்கு இதை போய் பண்ணுவோம் என்ன இது என்ன இது 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பவர் ஆன் ரெட்டு ப்ளூ எல்லோ என்னையே அப்படியே கூட்டிகிட்டே போகுது ஓ மை காட் டெட் பாடி ஃபவுண்ட் யாரை போட்டாங்க குரூப் போட்டு காலியா ஜாக் பாத்துருக்காப்ல ஜாக் எங்க இருந்துச்சு பாடி ஜாக் 1 செகண்ட் இஸ் ரன்னிங் 1 மினிட் லேட் சி ப்ரோ ப்ரோ அப்பாரா மாதிரி பேசுங்களா கேக்குதா அரணோ என்னையா இதோ நம்மள தான் ஈஸியா போட்டுறானுங்க எங்க இருந்தாலும் வந்து தேடி போறானுங்க மெட்வேனா அந்த சைடு ஓகே இவனங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய போராட்டமா இருக்குது நான் அட்மின் ரூம் கிட்ட இருந்தேன் ஆஷ் நீங்க எங்க இருந்தீங்க யாரா இருக்கங்களா ஏய் நீ எங்க இருந்த ஆதிரியா பாட்டு நீ சொல்லியா இங்க ரெண்டத்துல நம்ம ஸ்பான் ஆகும் அதே தான் நின்னுட்டேன் அதே இடத்துல என்ன பண்ற டாஸ்க் முடிக்காம தலைநகரம் சர்வர் இஸ் தேர் ஃபார் சான் அண்ட்ரஸ் ஆ டாப் போடுற போய் இது கொளற ஓ சான் அண்ட்ரஸ் நீ போட் அது மார்பே சர்வர் கிரியேட் பண்ணிருக்கா அதான் ஸ்பான் ஏரியா தான் பக்கத்துல இருக்கு தெரியலையா நானும் ஆப்ஸ் கிடையாது ஆப்ஸ் வந்து நானும் வந்து ஒரே இடத்துல நின்னு இருந்தோம் ஒரே இடத்துல நின்னு என்னயா பண்றீங்க ரசிச்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ரசிச்சிட்டு இருந்தோம் சைட் அடிச்சிருக்கு ரெண்டு பேரும் பையனா பொண்ணா சைட் அடிச்சிருக்கு நானும் ஆப்ஸ் கிடையாது ஐ சூஸ் ஆரஞ்சா okay because he votes me in last round oh seriya vote podiya aagya yaarku podrumo podiya nee soyama yosikira arivala kediyadu vote yaarku ponnu nu sonna vote koduviya nee sivane yaarku ad vote potrudile inna velila pidikku மல்லு ஆண்டி வாஸ் எஜெக்டடா யார் மூணு பேர் தான் இருக்கு மூணு பேர் ரெண்டு இம்போஸ்டரா இருக்க போறாங்க ஒண்ணு நம்மளுக்கு தெரியும் இன்னொரு இம்போஸ்டர் யாரு டாஸ்க் கம்ப்ளீட்டட் என்ன இவ்வளோ டாஸ்க் இருக்குது கம்யூனிகேஷன் கர்மம் என்ன டாஸ்க் தெரியல சரி ப்ரோ இந்தாங்க மேட்ச் முடிச்சிடலாம் இங்கே வாங்க ப்ளூவும் யாவுமா
மேனேஜர் யார போடலாம் ஏதாவது வென்ட் இருந்துச்சுனா பக்கத்துல நிக்க வச்சு உள்ள குதிச்சிட்டு போடலாம்னு பார்த்தேன் ஆனா யாருமே நிக்கல ஆஹா கார் ப்ளூ ப்ளூ நான்டா உன்னை கொல்ல போறேன் நானா உங்களை போல ப்ரோ போட்டது வந்து அந்த ஏங்கர் வரது உங்களை போட்டு இல்லையே ப்ளூ நீ தான போட்ட பேரு ப்ளூ ஆ நீங்க ப்ளூ கலர் சொல்றீங்க ஐ மீன் நீங்க கலர சொல்றீங்க நான் ரெட் கலர் நானு சோ சட் ரொம்ப பரவாயில்ல ஓகே இல்ல இல்ல நான் அப்படியே ஆர்பிக்கு போறேன் நான் கொண்டா இருந்தா ப்ளே பண்ணுன டைம் இட்ஸ் கிளம்பி வெளிய ஓகே பை गाइस எல்லாரும் பாப்போம் பை 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 ஓகே மக்களே நம்ம ஆர்பிக்கு போலாம் பேக் டு ஆர்பி பைபிளிய நம்மளதே கொண்டு போறானே ஈஸியா ஆர்பி உள்ளவோ சிட்டுக்கு 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 சிட்டு சிட்டுக்கு டிச்சுக்கு டிட்டுக்கே கமான் காய்ஸ் இன்னும் 14 லைக்ஸ் ஒன்லி ஃபார் 200K தேங்க்யூ தேங்க்யூ அருண் எடிட்ஸ் இட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரி சப்போர்ட்டுக்கு ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை பார்க்க போகிறோம் நம்ம போய் ஒரு பிஸ்னஸ் மேனை மீட் பண்ண போகிறோம் ஸோ அவர் வந்து இந்த ஊரை விட்டு போகிறதுனால அவர் கையில் இருக்கிற அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓ பெட்டு கண்டேண்ணா ஓகே நைஸ் அதனால் அவரை போய் மீட் பண்ணி அவர் பிஸ்னஸை அவர் சொத்தை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதை போய் வாங்க போகிறோம் யார் அவர் சார் கேக்குதா புலிக்குட்டியின் பிரதர் பக்குட்டி மாதிரி யார் அவரு இல்ல சார் சார் டாக்டர் சார் உங்க வாய் மூஞ்சி கை கால் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு டாக்டர் போசி உங்க உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்க ஆமா சார் போய் அப்படியே ஹாஸ்பிடல் போச்சுடுங்க தா தர 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 மிஸ் யூ லாட் கொல்லிவாய் மிஸ் யூ டு திருச்சி ப்ரோ அதோட கொல்லிவாய் பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் மேன் சொல்ல முடியாது பட் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவர் இந்த ஊரை விட்டு போகிறதுனால நம்மளுக்கு எல்லாத்தையும் ஐ மீன் அவர் திருப்பி வர வரைக்கும் அதை நான் எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கணும் ஸோ அதை நம்மக்கிட்ட அதை நம்ம டெவலப் பண்ணுறோமோ என்னவோ ஓகேக்கும் அது நம்மளோடது
ஓகே மேப் சிட்டுக்கு 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 இதுல எங்கே 3003 ஓகே ஸோ அவர் வர வரைக்கும் அவர் சொத்தை நம்ம தான் பத்திரமா பாதுகாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சோறு வாங்கணும். போய் சோறு வாங்கிடுவோம். கேஎஃப்சி போய் சாப்பாடு வாங்குங்க. கேஎஃப்சி போயா? கேஎஃப்சி எங்கேயோ இருக்கு. எங்க பின்னாடியில சிக்கன் கிறிஸ்பி ஒரு 5 அப்புறம் பெப்சி ஒரு 5 திக்கி போதும். அப்புறம் என்ன வாங்கிக்கலாம்? போட்டுருவோம். அப்பாராவ் கேரக்டர் இப்போ இல்லை ப்ரோ. அப்பாராவ் கேரக்டர் மேபி நாளைக்கு. யோ யோ தி ஆ சார் சாரி சார் தெரியாம ஐயோ ஆ சாரி சார் ஜாரியா ஐயோ அந்த வட்டி ஸ்பீடாக போதேன். நம்ம வட்டி 200 தாண்ட மாட்டேங்குது. ஹலோ ஹலோ எங்கேயா இருக்கிற? ஒரு பிசினஸ் மேனை பார்க்க போயிருக்கிறேன். எந்த பிசினஸ் மேனு? வெளியோ சார் இறங்க பின்னாடி
ஆச்சு சார் ஆ அந்த பக்கம் வாங்க அந்த குழந்தைக்கு அப்படியே ஃபைனை போடுங்க சார் எதுக்கு சார் ஃபைனே ஹைவேல கோ வாங்க சார் எதுக்கு ஃபைனே ஹிட் அண்ட் ரன் சார் சார் ஹிட் அண்ட் ரன்னா இல்ல நான் வந்து இங்க பாருங்க நீங்க ராங் ரூட்ல வந்தீங்க ஓகேவா ராங் ரூட் ஆமா நீங்க ராங் ரூட்ல அந்த லேன் அங்க இல்ல அங்க ஒரு லேன் இல்லவே இல்ல டர்னிங் கரை அங்க லெஃப்ட் லேனுக்கு அங்க ஒரு லேன் இருக்குது நீங்க ராங் ரூட்ல வந்தீங்க நான் ஆப்போசிட்ல வந்தா நான் கரெக்ட் ரூட்ல வந்தேன் அதுல அங்க இருக்கா நீங்க லெஃப்ட்ல போன மாதிரி தெரிஞ்சது பார்த்தா மறுபடியும் ரைட்லயே தான் இருந்தீங்க அதனால உங்க மேல தெரியாம மிடிச்சிட்டா அதுக்கு நான் சாரியே சொல்லிட்டேன் சார் சாரி சொல்லிட்டீங்க அதான் சைன் போட்டேன் நான் பேசிட்டு இதுலான் வண்டி எடுத்தேன் நீங்க பேசாம போயிட்டீங்க பாயில வந்து வண்டி எடுத்துக்க சொன்ன பிறகு தான் வண்டி எடுத்தீங்க இல்ல சார் நான் அப்பவே சாரி சொன்னேன் சரி ஓகே நீங்க எதை தலை வலிக்க சரி சார் நான் போயிட்டு வர அப்படினு சொல்லிட்டு போனேன் சரி ஐயா இனிமேல் உங்க நேம் சொல்லுங்க என் பேரு கொல்லிவாய் சார் கொல்லிவாய் ஆமா சார் ஐயா கொல்லிவாய் நேம்ல தான் வாண்ட் இருக்கேன் பாருங்க சார் நான் ஒரு தப்பு பண்ணது இல்ல சார் நேர்மையா வாழ்ந்துနေறேன் இல்ல இந்த மண்டைய இதே மாதிரி தான் ஒரு மண்டை வெட்டி கிளீன் செஞ்சி இருந்தது அது இதே மாதிரி கேலிகள் எல்லாம் பண்ணிச்சு சார் சார் நம்ம யார சார் நம்ம நல்ல புள்ள சார் முடியல நம்ம முடியல ஏமால ஒரு கேஸ் கூட கிடையாது சார் நான் இதுவரை எந்த ஒரு திட்டு தொழிலோ எதுவுமே பண்ணது இல்ல இந்த ஊர்ல நாயமா வாழ்ந்துနေறேன் சார் ஓகே சரி சார் மியூட்சே செக் பண்ணியா நான் தான் பாத்துட்டு இருக்கேன் இருக்காது சார் நீயோ கேட்ட மாதிரி இருக்கு சார் கேமரால ஒண்ணுமே இல்ல சார் நான் ஒரு அபாவி ஓகே ஒண்ணு இல்ல வாண்டர் இல்ல थैंक यू சார் ஐயா பார்த்து விட்டாங்க அடுத்த தடவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுனா நான் பாடி அதுக்கு முன்னாடி வேற எவனோ பாடிறோம் சரி சார் சார் ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு ரிப்பேர் கிட் கொடுக்க முடியுமா அந்த அப்ப நானே வச்சிக்கல இன்ஜிஸ் அச்சிப்பல ஐடி ஸ்பேர் அச்சிப்பியே நீ தான் அடிச்சு வைக்கிட்டு போறேன் நான் என்ன ஸ்க்ரூ டிரைவரோ ஸ்பானர் தரேன் நீங்களே ரிப்பேர் பண்ணுங்க இந்த கே கிட் காமெடி சொன்னா நானே கட்டையில அடிப்பேன் ஆமா மேடம் சார் இது மட்டும் கொடுங்க சார் ஒரு ரிப்பேர் கிட் இன்ஜிஸ் ரிப்பேர் கிட் குடியா இரே 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 நீ தான் ஸ்டாக் கே அச்சிப்பியே பீடி ஸ்டாக் கே நீ தானே ஐயா உங்க பேர் என்ன சார் என் பேர் கொல்லிவாய் சார் ஆஹா ஆமா சார் சரி சார் 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 நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார் சரி சரி சார் பாத்துங்க டாடா மாமா டாடா என்னமா குறந்த மாதிரி டாடா சொல்லுது ஏ ஜூலி இது ஓம் பிள்ளை தான் நினைக்க போய் அம்மா அம்மா போய் தான் சார் ஜூலி ஓம் குழந்தை தான் போய் பிள்ளைன்றே ஐயோ ஐயோ ஆ கேக்குதா கேக்குதா ஆ ஐயோ ஒரு போலீஸ் காரன் ஆப்போசிட்ல வந்து தெரிய மிஸ்டா ஆ அது குச்சி விசாரிக்கறானு எங்க இருக்குற நம்ம பைக் டீலர்ஷிப் இருக்கு தெரியுமா பைக் டீலர்ஷிப் ஆமா ஜுவல்லரி பக்கத்துல அங்க ஏறியாதி ஆ இங்க இந்த ஹைவேல ஒரு பைக் டீலர்ஷிப் அதாவது இந்த கார் விஐபி கார் டீலர்ஷிப் இது விஐபி கார் பைக் டீலர் மட்டும் அங்க இருக்கியா வந்து தவா இப்ப பேசி வந்துட்டேன் 303 அது பேனா பாலிட்ட பேவா ஸ்டடி சோர்ஸா பாலிட்ட பேவா ஸ்டடி சோர்ஸா தான் ரெண்டு ஊர் யாது வேற வேற ஊர் ஆ மிடில் மிட்ல இருக்குமே அது என்ன ஊர் அடல இருந்து ஸ்டடி சோர் ஆ ஸ்டடி சோர் 303 க்கு வந்துருங்க 303 அந்த லொகேஷன் தான் அனுப்பி சொல்லிருந்த மெசேஜ்ல அதா 303 இப்போ தான் லொகேஷனுக்கு போறேன் நான் போறேன் அப்படியே என்ன கார் நீ நான் ஜி அது ஜிடி ஓகே ஓகே வரேன் தோ வந்து லொகேஷன் அனுப்புறேன் ம் இங்க வந்து போலீஸ் நின்னுகுது கும்பலா சார் சொல்லுங்க சார் சார் நீங்க தானா சார் எங்க தாத்தா சொன்னவரு தாத்தா சொன்னவரா பிரசாந்த்னு சொல்லி இல்ல சார் நான் இப்போதான் சார் ஊருக்கு வரேன் ஓ மை காட் நீங்க இல்லையா சார் அந்த வண்டி கொஞ்சம் எடுத்துறீங்களா வண்டி எடுத்துறீங்களா அதோ ஒரே நிமிஷம் சார் வண்டி எடுத்துறேன் சார் வணக்கம் வணக்கம் ஐயா என் பேரு நைட் ஃபியூரி நைட் ஃபியூரி சார் நைட் ஃபியூரி சார் நீங்க தான சார் எங்க தாத்தா சொன்னாரு ஆமா சார் கலப்படறீங்க சார் எங்க தாத்தா மாதிரி நானும் ரொம்ப தங்கம் பண்ணானோ சார் உங்க சொத்துக்களை நான் பார்த்துப்பேன்
ஏனா அத டபுள் மடங்கு பண்ணி கொடுப்பீங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க உங்களுடைய சொத்து அது என்னுடைய முத்து சார் கண்டிப்பா நீங்க கவலைப்பட வேணாம் என்னடா நம்ம பொருள்லாம் கொடுத்துட்டுமே நம்ம சொத்துக்களை ஒருத்தருக்கு வித்துட்டு கொடுத்துருக்கோமே அவர் நல்லா பார்த்து பாரான்னு கவலையப்படாதீங்க உங்க மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆமா சார் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம் ஆ சொல்லுங்க சார் இப்ப பத்திரமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா இப்படி சார் பத்திரம் பத்தி எதனா பண்ணணுமா உங்களுக்கு நம்பிக்கை பேர்ல என்ன பேச மாட்டேங்கிறாரு வளர்த்து பெரிய இதுவா பண்ணுமா அவர் திருப்பி வரும்போது கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படி என்ன சொத்து மதிப்பு அது ஐயோ உனக்கு எவ்வளவு ஒருத்த சொத்தில் இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கே அடுக்கல ஆமா அவருக்கு மண்ட பிரச்சனை போல இது அமைதியா இருந்தாரா இல்ல அவர் பெரிய மில்லியனர் அவர் கையில ஒரு 20-25 கார் இருக்குதான் 25 கார் இருக்காமா ஆமா 25 கார் இருக்குது இவ்வளவு பேங்க்ல அமௌண்ட் இருக்குதுன்னாரு என்ன கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கான் நான் துப்பாக்கி எடுத்து வச்சிட்டோம்ல அதுக்கப்புறம் என்ன பண்றது நீ நடந்தேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்ததா காஞ்சா பிஸ்தா இல்ல போன் பண்ணி கூப்பிட்டுருப்பான் அவன ஏதோ பண்ணிருக்கான் எனக்கு ஏதோ பண்ணா ஆமா இருந்து வந்தேன் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வேற எதுவும் இல்ல வந்துதான் ஆ ஒண்ணு சாப்பிட்டா புள்ள வந்துது ஓ அப்படியா வா வயிறு புள்ள ஆயிடுது ஆனா தண்ணிக்கு பெப்சி குடிக்கணும் பெப்சியோட ரோஸ் மில்க் குடிச்சா ஏறதா பெப்சி குடிச்சா ஏறதா நல்லா ரோஸ் பெப்சி குடிச்சா பாதி ஏந்து போலகுது ஓகே 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 நானா நான் ஒரு பர்கர் தரேன் சாப்பிட்டு போறேன் ஐ மீன் பர்கர்ன்ற பாருங்க இது பர்கரா சிக்கன் சிக்கன் இதெல்லாம் வேற கட்டல காட்டாதீங்க ஆ கிறிஸ்பி சிக்கன் நினைக்கிறேன் ஆ கேக்க சார் அவர் இங்கே பேசுற நான் தான் பேசுறேன் நீங்களா சார் நைட் பியூரிட்ட சார்
சரிடா நீ பேசினாலும் பரவாயில்ல, சொத்த பாதையா பிரிச்சு எனக்கு பாதி அவருக்கு பாதி எழுதி வச்சிருக்கேன். அஞ்சலி வரவே இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்துச்சு, மண்டை வெடிச்சிச்சு. இப்போ பெரிய கடவுன் உனக்கு இது என்ன கார் வேணுமோ நீ எடுத்துக்க, மிச்ச கார் எல்லாம் வித்துட்டு காசு ஆகிடலாம். ஐயா இது நம்பர் பிளேட்ட பாத்தீங்களா? என்ன நம்பர் பிளேட்டு? இத ஒருத்த இருக்கிறான் வேற ஒரு உலகத்துல, அவன் எத்தனை கோடி எல்லாம் கொடுத்து வாங்கிடுவான், ஒரு 2000 கோடி 3000 கோடி கொடுத்து வாங்குவான். ஆமா ஆமா சரி, அப்படியே ஒண்ணுன்னா எடுக்க. நான் ஏன் இந்த திடீர் முடிவு? அது ஒரு வெளிநாட்டு பயணம் போறேன், இந்த நான் ஊர்ல வந்து சொத்தெல்லாம் பாதுகாத்து வைக்க முடியாது திருட்டு பசங்க. ஆனா அதுவும் கரெக்ட் தான், அவ்வளோ திருட்டு பசங்க பயந்துக்கணும், ஏன் கொல்லி வைக்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க? அது அவர் தாத்தாவை நல்லா தெரியும், ரொம்ப பழக்கம், டீ கடையில பழக்கமானவர். ஐயோ இறங்க கூட முடியல. ஐயோ நினைக்கிறேன் என்ன ஒரு காருக்கு ஒரு வாட்டி மண்டை வெடிச்சு, ஐயோ 20 கார் உன் காலில சிலம்பு இருக்குதா? இறங்கிட்டாரா? அவர் அப்பத்துல இருந்து இறங்கிதான் நிக்கிறாரு. அப்ப அவர் அப்பத்துல இருந்து இறங்கிதான் இருக்கிறாரு. மூணு வாங்க முடியும், எங்க கார் யாரும் வாங்க மாட்டாங்க. மறுபடியும் போச்சா? சார் வந்தீங்களா? ஐயா என்னனே தெரியலையா. ஐயோ என்ன சார் நீங்க வாங்க வாங்க பாத்து இப்படி ஆகுது சார், தூக்க கூட முடியல சார். சரி இருங்க, நான் போய் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் துடைச்சு போட்டு வரேன். துடைச்சு போட்டுறீங்களா? ஆமா சார். இவ்வளவு தூரம் வந்தீங்க, அங்க வந்து ஒரு கார் மட்டும் எடுத்து ஊத்துறப்படியே. ஐயோ சார் அங்க வரைக்கும் பட்டுங்க சார். சரி 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 போயிட்டு வாங்க, இங்கே இருந்து சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி
எங்கயாவது போனீங்கனா 1 2 3 4 க்கு கால் பண்ணுங்க வந்தறேன் நம்பர் 1 2 3 4 ஆ சார் ஆ ஆமா ஓ போய் கால் பண்ணிறேன் கால் பண்ணிரவும் சரி இவர் எப்போ வருவான்னு தெரியலையே போயிட்டாரோ இருபத்தஞ்சு கார் ஒரு காருக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் போலக்குது ஐயோ சரி இன்னைக்கு கடை எங்கேயே போட்டுற வேண்டியதான் வாங்குறான் விற்கிறான்னு சியர் சொல்லுங்க நான் எடுத்துட்டு வாங்க சண்டீஸ்வர் கேரேஜ்ல இருக்கோம் இப்போதைக்கு ஓகே குமார் அதுல கோக்கு லொகேஷன் கோக்கு லொகேஷன் யோ அந்த பெப்சி தான விக்குது கோக்கு கிதா கேப்சி பெப்சி கோக்கேனியா கோக்கேனியா பெப்சி மசி தான் விக்குது யோ கோக்கேனியா சிட்டிக்குள்ள இருக்கு ஓகேனா கேன்ல எனக்கு தெரியாது பா வேணுமா கோக்கன் கேட்டா லொகேஷன் வேணுமா என்ன கேக்குறியா சும்மா கேட்டேன் உனக்கு தெரிஞ்சிச்சா நான் ஒரு ரெண்டு மூணு கண்டுபிடிச்சிட்டேன் ஓஹோ சரி லொகேஷன் அனுப்பிச்சு விடு பாத்துக்கலாம் சார் உங்க கூட போய் லொகேஷன் வேணும் வந்துரு வேணும்மா ஆ போய் போகும் என்னது யாருன்னு தெரியாது திடீர்னு வந்து குமார் லொகேஷன் மா கேக்குறான் ஒண்ணும் புரியல எனக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாருமே அவன தோத்தி பிடிச்ச லொகேஷன் கேட்டுக்கலாம் சரி ஓகே வெளியிருந்து நினைக்கிறேன் இந்த வண்டி ஒரு எடுத்து வாங்கிக்கணும் நீ இங்க ஒரு கடை போனாலே பிசினஸ் ஆகும் போல இருக்கு ஏ வரவள டாக்ஸி எடுத்து போறீங்க அவன் டாக்ஸி ஆல போல இருக்கு ஹலோ ஆ வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா நாங்க ரெண்டு மணி நேரம் இங்க தான் வேல இருக்குது அந்த பஜனல நைட் நைட் பஜனல வந்துடலாம் நேத்து வந்தோம் 10 லட்சத்துக்கு இது குடுக்குறோம்னா என்னது போகும்போது வாட்டை நரி இப்ப போலீஸ் இல்ல ஃப்ராட் அப்படியே ஆமா போலீஸ்ல இருந்தா ஆமா சட்ட வேடன கிட்ட போய் விளம்பிட்டான் ஓ மை காட் அப்ப போலீஸ்ல இருக்கானா இல்லையா இல்ல வேலைய ஒட்டிட்டாங்களா போல்ல வேலைய விட்டு தூக்குனங்களா போய்ட்டானோ தெரியல அந்த வேலைய இல்ல நேத்து ஒரு கொலை பண்ணி ஏமால பழி போட்டாங்க ஓ சோ என்ன கொலை யாரு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஒண்ணுமே புரியல நேத்து என்ன ஆச்சுனா போல்டே பை கேரேஜுக்கு தாத்தா வர சொன்னாரு நாங்க அந்த பக்கம் போய் நின்னே ஓகே ஒரே போலீஸா இருந்துச்சாங்க சரி போலீஸா இருக்குதே அப்படின்ட்டு நான் வண்டி எத்தனை தாத்தா பார்க்க போயிட்டேன்
பாத்தா ஒரு வண்டி ஓட்டி வாடினா மலையில இருந்து கவுந்து வந்துருச்சு வண்டி. சரி இன்னொரு வண்டி எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டபு கேரேஜ் போனா அப்பயும் போலீஸ் இருந்தா அவ்வளவு நேரம் போலீஸ் இருந்து சொல்லிட்டு நான் அவங்களெல்லாம் தாண்டி போய் நான் வண்டி எடுத்துன்னு அங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு போது பார்த்தா காருக்குள்ளே வச்சு ஒருத்தனை மர்டர் பண்ணிக்கிறாங்க யாருன்னு தெரியல. சரி அப்புறம் அவங்க வண்டி எடுத்துன்னு அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கழிச்சு நான் வேற ஒருத்தர சுனா போனா அவங்க கிட்ட பேசினிருந்தேன். பேசினிருக்கும் போது ஒரு போன் வந்துச்சு. ஏன் பட்டா இந்த மாதிரி ஏன் குமார் கொலை பண்ண கேக்குறாங்க. ஓடி இருந்த கார் எடுத்து நான் தான் கொலை பண்ணுங்க. அது ஒரு மெக்கானிக் பொண்ணு பொண்ணா வண்டி ஓட்ட தெரியாது. நான் ஒரு நல்ல செய்தி சார். சார் என்னைய வந்து சூனா பண்ணா தெரியுமா சார்? சொல்லுங்க சார். அவர் வந்து கான்சர்ட் பண்றதுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வச்சு என்ன பண்றது ஸ்பான்சர் பண்றாரு சார். ஸ்பான்சர் ஸ்பான்சரா? ஆ எதுக்கு கான்சர்ட் பண்ண? என்ன கான்செப்ட்? சிங்கிங் கான்சர்ட். ஓ எப்ப சார் நடக்குது அது? வந்து அது முடிவு பண்ணல சார். ஆனா அவர் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்றார் சார். ஓ எவ்வளவு சார் ஸ்பான்சர்? எவ்வளவு அமௌண்ட்? அது வந்து ஒன்னும் பேசல சார். ஓகே சார். ஆனா கல்லுங்களாமா முக்கியன்றால் சார். சார் அதை நீங்க சூனா பண்ணாட்ட தான் சார் கேக்கணும். சார் நீங்க தானே சார் அந்த சிங்கிங் காம்படிஷனே எடுத்து நடத்துறீங்க சார்? நடத்தல சார். உங்களோட ஃபுட் இருக்க டக்குன்னு ஃபுட் தாங்க சார். நான் சாப்பாடு பெருசு ஒரு மயக்கம் போற மாதிரி இருக்கு சார். ஐயோ சார் குதிர சார் குதிர சார் குதிர சார் சாடு சார் சாடு சார் அவரு வந்து என்னைய மட்டும் வச்சு பண்றாரு சார். இல்ல கான்செப்ட் நான் மட்டும் தான் போடுவேன். எல்லாரும் வந்து ரசிச்சிட்டு போவாங்க. ஓ அதாவது வந்து தனியா ஸ்டேஜ் போட்டு? தனியா ஸ்டேஜ் இல்ல. அங்க நாங்க வந்து ஒன்ன ஸ்டேஜ் கண்டு எங்க பண்ணான்னு ஒன்னும் ஐடியா இல்ல. ஓகே. பட் நாங்க ஆனா ஒரு இடத்துல பண்ண போறோம். ஓ சரி. அப்ப அதாவது அதுக்கு டிக்கெட் மாதிரி காசு எல்லாம் கலெக்ட் பண்றீங்களா இல்ல ஃப்ரீயா சார்? அது வந்து டிக்கெட் மாதிரி தான் சார் இருக்கும். ஓ ஓகே 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 சார். ஆனா கம்மியான பிரைஸ்ல தான் சார் இருக்கும். ஆ ஓகே சார். பாத் சார் நம்மளெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா ஊட்டினா நல்லா இருக்கும். ஆ அது வந்து நீங்க சுனா பண்ணாட்ட தான் சார் கேக்கணும். சார் இப்போ சோறு குத்து சுனா பண்ணாகிட்ட கேட்டா குத்த இல்ல இல்ல உயிரை காப்பாத்தனால சார் குடுத்தா சார் உங்களுக்கு குடுத்தலாம் சார். ஆ இன்னா சார் நீங்க சுனா பண்ணாகிட்ட கேக்கணும்ங்க. இப்போ அஞ்சு சாங் சார். அந்த அம்மா இப்போ நீங்க சொன்னதே நீங்க சாப்பாடு கேக்கும்போது நான் சொல்லிருந்தனா இன்னி உங்க உயிர் பொழிச்சிருக்குமா? இல்ல சார். ஆ செத்து போயிருப்பீங்க. ஆமா சார். அனாதைக்கு படுத்து கிடந்திருப்பீங்க. ஆமா சார். ஒரு உயிரை காப்பாத்துற என்ன போய் டிக்கெட் கேக்கணும் சொல்லிட்டு கிள சார். சார் ஏ சார் பண்றீங்க. சார் வாங்க சார் நம்ம த்ரோ பால் விளையாடலாம். த்ரோ பால் சார்? ஆ விளையாடுவோம் சார். ஓகே சார் சூப்பரா அடிச்சிங்க சார். திருட்டு கும்பல் வாழ்க. வேணமே வாப்பா. எனக்கே தெரியல சார்.
கார் வந்து ஒரு அவரே கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்தாளி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்ப வந்து நீங்க காசு கொடுக்காம நான் வாங்க மாட்டேன் சார் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு அப்படிதான் சார் என்ன சொல்றாரு இங்க பாருங்க சார் சார் 1,00,000 கொடுக்குறேன் சார் வந்து எனக்கு வந்து கார் வந்து ரேஞ்சில் வரும்போது சொன்னேன் சார் அப்புறம் வந்து ஆடிக்கு சொன்னேன் சார் அது வந்து நீங்க ரேஞ்ச் ரோவருக்கு தான் கொடுத்தீங்க இப்ப எனக்கு ஆடி வாங்க முடியாதுன்னு சொல்றேன் சார் ஓ ஒன்டர் 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 பிசினஸ் சார் சார் வாங்க சார் வாங்க வாங்க பேங்க் போலாம் வாங்க 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 உங்க கார் எடுத்து வாங்க போலாம் அந்த கையில 3,50,000 இருக்கு கையில ஐயோ அச்சே ஒரு வாத்து நின்னா அச்சிரல ஒண்ணே தான் இவன் இவன் பக்கத்துல நின்னுதானே கேக்கியா நீங்க ஐயா குமார் கேக்குதா குமார் ஏ இதுக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ணாதயா சொல்லிட்டேன் இந்த டீல் உங்களுக்கு எனக்கு கிடையாது ஐயா சென்னாக்கு ஆல் ரெடி ஆக்கு வேணா சொல்லு இல்ல இல்ல எந்த டீலுக்கு எனக்கு கூப்பிடாதயா நான் பாத்துக்கறேன் அம்மா அப்புறம் மேக அர்த்தம் இல்லமா நான் வாங்கிற கார் வேணும் வாங்கிற நான் கொடுக்கறேன் அப்படி சொல்லுங்க எங்கயாவது வர சொல்லுங்க இதா ஏடிஎம் போய்டா வந்து திருப்பி போட்டுக்கலாம் போய்டா ஏடிஎம் போய் இங்க இங்க ஏடிஎம் அங்க இருந்து எடுத்து விட்ட ஐயோ அதுக்குறாங்க ஏடிஎம் ச ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் ஆது தட்டி நீ என்ன புஷ் செர்பனே சரி இந்த கார் எடுக்க இந்த கார் வேணும் உனக்கு எது இப்போ வந்துச்சே இல்ல இல்ல வேணாம் வேணாம் இப்போ இப்போ நம்மளுக்கு வர கார பாப்போம் ஆதே பிச்சி பிச்சி வெச்சிரலாம் சரி ஓகே நல்ல கார் மட்டும் வெச்சி மத்த கார்ல வெச்சு விட்டுறோம் நல்ல கார் மட்டும் வெச்சினே மீதி எல்லாம் வித்துறோம் காசை அது நம்ம செகண்ட்ஸ் கார் வாங்குறதுல நிறைய கார் நம்ம கிட்ட வந்து வந்து போவோம் நம்ம எல்லா காரும் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா ஒரே கார் ஓட்டினா போர் அடிக்கும்ல அவ்வளவுதான் எது ஒரு வாரம் இந்த கார் ஓட்ட வேண்டியதா கிளாஸ் வந்துல 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 வாங்க 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 இப்போ கொஞ்சம் வேகமா இருக்க மாதிரி இருக்காரு ஆமா 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 வல்டிங் சார் வல்டிங் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வணக்கம் 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 சார் நைட் பீர் சார் வணக்கம் 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 நைட் பீர் என்ன பண்ணானோ இப்படியே தான் இருக்கேன் என்ன பண்றதுனே தெரியல ஐயோ மக்கள் தொகை அதிகமானதனால அப்படி ஆயிருச்சா அது இல்ல சார் நேத்து வந்து ஒரு இது வந்துச்சு சின்னதா ஒரு மாற்றம் அதனால இந்த இது அதனாலயா ஐயோ பரவாயில்ல சார் முடிஞ்சது பண்ணுக்கு ஆமா சார் அப்படியே பரவாயில்ல சார் நான் வெயிட் பண்றேன் சார் அப்படியே வாங்க சார் அப்படியே வாங்க ஒரே சேர்த்து ஒரு ஸ்டெப் பண்ண வரோம் ஆமா சார் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் அப்ப கூட நம்ம பண்றாரே இங்க நம்ம கொலந்த மாதிரி நடக்க வச்சிட்டீங்களே நீ சார் உங்களை தூக்க கூட முடியல சார் வண்டி 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 சார் ரிவர்ஸ் பவர் பண்ண பண்ணதுல ஐயோ இப்ப வரங்க ஆ ஜஸ்ட் மிஸ் இருங்க 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 வந்துட்டே ரீச் ஆயிட்டே சூப்பர் இருக்கு நினைக்கிறேன் இருக்கு ஒரு 7,00,000 இருக்கும் நினைக்கிறேன் சரி அது வந்து குமார் கொடுங்க மீதி நான் பாத்துக்கறேன் அவர் பாவம் ஏ பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு காசு இல்லாம இல்ல இல்ல நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்ல எனக்கிட்ட காசு தரேங்க பா கார் பாத்துக்கறேன் விடுங்க நீ வந்து காசு வச்சுக்க உங்களுக்கு தான் தேவைப்படுது பாத்தியா இந்த முடி வர பிரச்சனை ஆச்சுல மொட்டை அடிக்கிறத தான் தேவைப்படும் எங்க வந்தாரு நயா ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணே நயா இந்த பக்கம் இல்லனே ஊருக்குள்ள ஏதோ விளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஓ ஓகே ஓகே வெளத்துல தேடிட்டு இருக்கேன் சரி சரி கையில மாட்ட மாட்டீங்குது ம் சரி நம்ம இடம் தெரிஞ்ச காசு தெரியா காசலா இல்லனே நீங்க எங்க அண்ணனே என் அண்ணே நீங்க உங்களுக்குலாம் காசா ஓஹோ அப்ப நீ தர மாட்டேன்றியா நான் காசே இல்லாம கொடுப்பேன் இடம் சொல்லுவேன் உங்களுக்குலாம் ம் நீங்கனே என்ன பண்றீங்க இப்போ கிராஷ் ஆயிட்டீங்களா ஒருத்தர் உயிர் எழுதி இருக்காங்க உயிர் உயிர் ஆஹா சரி பிரசாந்த்
சரி அண்ணே உங்க ஃபோன் நம்பர் டெலீட் ஆயிருச்சுனே அப்படியா நைட் வா நைட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இப்போ சாம் நைட் வந்துரு ஓகே நீ நைட் எப்ப தூங்க போவ அதுக்கு முன்னாடி வந்து குடு சோ கொல்லி ஆ கேக்குது எங்க அந்த ஆளு காணுமே ஐயோ மறுபடியும் மண்டை வெச்சு வெளிய போய்டா போடா பாத்தா இம்பவுண்ட் வரைக்கும் இருக்கும் வண்டி ஓகே நீ நான் தான் அனுப்பிடுறேன் ஆ சோபனை சீரம் போம் பேரா ம் ஓகே நீ சரக்கு ஒண்ணுனு ம் இந்த சரக்கு எப்பதான் வருமோ நானும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே தானே நா சரக்கு வா என்னனே என்னினே இதா சரக்கு இருக்கு நீ என்ன கள்ளச்சாராயமா கள்ளச்சாராயம் இல்ல நீ இது இம்போர்ட்டட் சரக்கு இம்போர்ட்டடா ஆமாமா ப்ரோ இல்ல ப்ரோ அவரு ஃபேஸ்புக் சரிங்க அப்படியே நாங்க இங்க தேடுதல் வேட்டி ஆரம்பிக்கிறோம் அவரு யூடியூப்ல பண்ணுங்க நான் சொல்றேன் நீங்க அவர்கிட்ட கேளுங்க எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா எனக்கு ஒரு ஆளு எங்க நீ வந்து கேட் சொல்றேன் ப்ரோ திஸ் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் நான் தான் தேவைப்படுது வேணாம் சொல்லிட்டேன் எந்த இடம் கார் எடுத்துட்டு எந்த இடம்லாம் தெரியல இடம் வந்து வாண்டடா உங்களுக்கு சொல்றேன் வேணுமா கேட்டாரு ஓகே அவங்க அந்த தேவலாம் சொல்லி அம்ச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு இடம் தெரியும் அந்த இடத்துல போய் கிளம்ப போற இலையாதா இருக்கு அப்புறமா வந்து நான் ஒரு கால் பண்ண ஆஹா ஏவனா போலியே ஓட்டி வச்ச மாதிரி இருக்கு சரி தலையரே அவர் ஒரே பிரச்சனையா இருக்கறதா அதனால இப்பதான் மெசேஜ் பண்ணாரு சரிண்ணே போயிட்டு வர ரெண்டு பேத்துக்கு பை 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 அவர் வந்து அப்புறமா வந்து தரணும் சேவா போ போடுங்க அடுதா போலீஸ் வந்தாரான்னு தெரியல போலீஸ் கிட்ட ஒரு பேச வேண்டியது சில விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கு 15 தான் வருது என்ன 15 இது துடிப்பா துடிப்பு 37 நடந்திருக்கு யாருன்னா அது மாஸ்கோவும் கிளாடிக்கும் அந்த ட்ரீ இது கொடுத்துருக்காங்க ஆனால் கிளாடிக்கு வந்து எதுவும் தெரியாது கிளாடி வந்து டிரைவர் தான் அப்படின்றாங்க மாஸ்கோ தான் போட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ தான் சார பம்பை தான் ஆமாம் 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 அவர் காசு கொடுத்துருக்காரு இது வந்து கான்ட்ராக்ட் இல்லை மாஸ்கோக்கு ஆமா அது மேட்ரு அதுதான் நடந்திருக்குது ஆனா என் மேல வேண்டிய திசை திருப்பி இருக்கிறாங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன திசை திருப்பி விட்டுக்கிறாங்க ஏதோ சொல்லுங்க என்னாச்சு போச்சா போலீஸ் மண்டை வச்சிருச்சான் ஆ சொல்லு என்ன பண்றது இப்போ நான் துளசி மணியெல்லாம் எதனா பண்ணோம் அவன் கடைக்கு போய் அவனை வெறுப்பத்தோமா இருந்தாலும் அவன் கடை வாசல மெரிக்கிறது இல்ல நான் முடிவு எடுத்துக்கிறேன் அவன் கடலுக்கு வெளியே வந்து பேச அது பண்ணலாம் எங்கிட்ட இருக்குது நான் நீ அடிச்சுக்கோ சரி அப்ப என்ன இருக்குன்னு வாங்கிடுவோமா கடை ஆனா அவன் கடையில இருப்பானு தெரியலையே அவ்வளவுதானா கார் நம்பர் தெரியுமோ தெரியாதோ
மந்திரபா மந்திரபா வந்துச்சுல உள்ளதா இருக்கா நினைக்கிறேன் உள்ளதார வெளிய நிக்குது சபத்தியா அத அப்போலோ இது இது அப்போலமா அப்போலோ நான் எப்படி இருக்குது பாப்புலர் அப்போலோ பாப்புலர் அப்போலமா நல்லா இருக்குமா கார் ஓ மை காட் ஐயோ சூனிய வச்சிருக்காங்களே காருக்கு ஆமா தள்ளி போனா ஒரு கவுன் நினைக்கிறேன் நான் தள்ளி போறேன் இல்ல வரகாத் சரி அப்புறமா எடுத்துக்கலாம் எப்படி லாக் ஆகுது ஹலோ யார் பேசுறியா அங்க பாரு கார்ல ஒருத்த அப்படியே உட்கார்ந்து இருக்கான் நான் கேப்போ அது கூட நான் மெடிக்கல் பாக்குறேன் நிழல் கூட அதுக்கு பட கூடாது அவசா இல்லையே வாங்க சரி போ ஐயே இதே துடிப்பு வெறும் 19 17 15 னு இருக்குதே சார் நார் இந்த ஆளு மரவட்ட மாதிரி தெரியுது மரவட்டே அது அச்சி தத்துக்கு வெளியா ஜி நான் உள்ள போய் மாட்டிக்கறயா அச்சய்யோ வெளியா இல்ல இல்ல இறங்க முடியல இறங்க முடியலயா இறங்கிடு இறங்கிடு ஹாய் அண்ணாயா நடக்கதுங்க வண்டியில இருக்க முடியுது நயா பண்றேங்க வண்டி எடுத்து வந்து வண்டி எடுத்துட்டு லைட்டா கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துச்சாம் அத ஓடிட்டேன் இந்த குரல் கேட்ட மாதிரி இல்ல இந்த குரல் கூட ஏஜா கேட்டிருக்கான் பா உன் பேர் என்ன பாதா நல்லாப்பாரு குணைய முடியலப்பா முதுகு வலி சார் மண்டைக்கு மேல என்ன நாட்டு நத்தி வச்சிருக்க மண்டல அது முடி மாதிரியே தெரியல ஏதோ புல்லு கட்ட புடி இப்படி வச்ச மாதிரி மண்டல பூரா விட்டுற கீழே பூரா விட எங்க எப்படி போதுன்னு பாப்போம் மண்டலாம் விடாதயா நீ கீழே விடு எப்படி போதும் பாப்போம் இந்த பக்கமா போதா என்ன உள்ள இந்த குழந்தை பிள்ளை வாய்ஸ்லாம் வருது வாயா எதனா ராபரி ஏபரி பண்ணுவோம் வேற என்னதான் பண்ற இனி உன் கூட சேர்த்துக்கோ வா களவாட்டி போய் என்ன பிசினஸ் பண்ற கஞ்சா கடத்துறியா வாங்குறான்னு விக்கிறான் சார் என்ன வேலை போட்டு ஓடியா அடிச்சிட்டுமா இருக்கு
நான் சுட்டு சொல்லட்டுமா? வேடா 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 நீ எது சொல்ல வேடா. அப்புறம் ஏன் எப்படி இருக்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? வந்து அப்புறம் மெக்கானிக்கல ஒரு ஆள் ஒருத்தான் விஜயகுமார். சரி ஓகே மக்களே, நான் ரொம்ப ஃப்ரேம் ட்ராப் நான் அப்படியே கிளம்புறேன், நான் நைட்டு வரேன், எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, டைம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட், லவ்லி கமெண்ட்ஸுக்கு. ஸோ மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே பார்த்துட்டு இருக்கும் போது சரி, டெக்ஸ்ட் மெயில் இருக்கும் சரி, ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாளிகை சந்திக்கிறேன் சரியா, துளசிமணியன் மகன் ராஜா. ஓகே ஸோ ஒன்று போயிட்டு வந்து உங்களை நைட்டு சந்திக்கிறேன், முடிஞ்சா கொஞ்ச நேரத்தில் கூட வர ட்ரை பண்ணுறேன். ஸோ மேலே கிழக்கிலேருந்து மேலே பார்த்துட்டு இருக்கணும் சரி, டெக்ஸ்ட் பண்ணல இருக்கணும் சரி, ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் ஃபார் லவ்லி சப்போர்ட் அண்ட் லவ்லி கமெண்ட்ஸ்க்கு. ஸோ லவ்லி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் என்ன பார்த்துட்டீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி கேட்குங்க, பிகாஸ் உங்கள் கிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஒரு விஷயம் தான், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் 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 ஃபார் யுவர் லவ்லி கமெண்ட்ஸுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன், குட் ஈவினிங். ஸோ அண்ட் பாய், இத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மிரட்டல். ஓகே, ஹாவ் ஃபன், டடா, பை பை.